பகவத் மிஷன் குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்கும் இந்த இரவு வணக்கம். உங்கள் அனைவரையும் இந்த இரவு வேளையில் ஒரு முக்கியமான ஒரு சப்ஜெக்டை பற்றி சிந்திப்பதில் உங்களோடு இணைந்து சிந்திப்பதில் நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் வந்து இன்னைக்கு ஒரு வழக்கமாக இந்த டைட்டில் பற்றி நம்ம அதிகம் பேசுறது இல்லை, இருந்தாலும் அதை பற்றி இன்னைக்கு நம்ம பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இந்த டைட்டில் எடுத்துருக்கேன். இந்த டைட்டில் பேர் யோக சிகிச்சை. இதை பற்றி ஐயாவும் சொல்லியிருக்கிறாங்க. நம்ம பகவத் மிஷனில் யோக சிகிச்சைன்னு ஒரு புத்தகமும் இருக்கிறது. ஓகேவா? நீங்கள் எல்லாரும் அதை படிக்கலைன்னா தயவு செய்து வாங்கி படிங்க. மொத்தம் பாதையில வந்த நாலு ஆர்டிக்கிளோட சேர்ந்த தொகுப்பு தான் யோக சிகிச்சை. நாம வந்து யோக சிகிச்சைனா என்ன, அதை எப்படி நம்ம நடைமுறை வாழ்க்கையில நமக்கு ஏற்படுகிற பிரச்சனைகளில் எவ்வாறு பொருந்தி பார்ப்பது அப்படிங்கிறத பத்தி தான் இன்னைக்கு நாம சிந்திக்க போறோம். சரிங்களா? சரி, முதல்ல யோக சிகிச்சை அப்படின்னா என்னன்னு சொல்லி நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். யோகம் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா இணைப்பு, இணைதல், உன்னோட சேர்றதுக்கு பேரு இணைப்பு, யோகம் அப்படின்னு சொல்லுவோம். அவன் யோகக்காரம்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா அவனுக்கு அதிர்ஷ்ட கூட அவனோட இணைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அதிர்ஷ்டக்காரன், யோகக்காரன் எல்லாம் சொல்லியிருக்காங்களா? அந்த மாதிரி யோகம் அப்படிங்கிறது இணைப்பு. ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து நமக்கு இவ்வளோ காலமாக நம்ம என்ன பேசணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மனதோட இயக்கத்தில், இயற்கையான மனதோட இயக்கத்தில் நமக்கு ஏதாவது ஒரு பங்கும் இல்லை, அது சுதந்திரமானது, இயற்கையானது, நமது அறிவை கொண்டு நாம் குறுக்கிடுவது மட்டும்தான் ஒட்டுமொத்த பிரச்சனை. இப்படி அறிவு சுதந்திரமான மன இயக்கத்தை எதிர்த்து குறுக்கீடு செய்வதனால் ஏற்படும் போராட்டம்தான் மனோரீதியான அத்தனை பிரச்சனைக்கும் மூல காரணம் என்பதை நாம் பல வகுப்புகளில் இதுவரையிலும் நாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். இதை பத்தி நாம நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கிறோம். ஸோ நம்ம இப்போ வந்து அந்த டாபிக்கை பத்தி பேச வரல. ஓகேவா? ஏன்னா அது உங்களுக்கே ஆல்ரெடி தெரியும். இப்போ நாம பேசுறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு வந்து உடல்ல ஒரு உபாதை வருதுன்னு வச்சுக்குவோம், ஏதாவது ஒரு பிரச்சனை, வயிற்றுல ஒரு வலி அல்லது வாமிட்டு, இருமல், சளி, தும்மல், இப்படி ஏதோ ஒரு இயற்கை உபாதை ஏதோ ஒன்று வருதுன்னு வச்சுக்கோங்க. உடல்ல வெளிப்படும் நாம் வந்து இந்த உடல்ல ஏற்படுகிற இந்த பிரச்சனைகளை மனோ ரீதியா நாம் எப்படி பார்க்கிறோம் அப்படிங்கிறது தான் யோக சிகிச்சை. மனோ ரீதியா நாம் எப்படிலாம் நம்ம தவறா பார்க்கிறோம், ஆனா சரியா எப்படி பார்க்கணும்னு புரிஞ்சுக்கிறது தான் யோக சிகிச்சை. நம்மளை பொறுத்த மட்டும் மனோ ரீதியாக சரியாக உடல் இயக்கத்தையும் மன இயக்கத்தையும், அதனுடைய உடல் இயக்கமாகட்டும் மனம் இயக்கமாகட்டும் நமக்கு நன்மையைத்தான் செய்யும். இயற்கை நமக்கு ஒருபோதும் கெடுதலை கொடுக்க போவதில்லை, கொடுக்கவே கொடுக்காதுங்கிற ஒரு முழுமையான நம்பிக்கை பற்றாக்குறையினால தான் நாம் என்ன பண்ணிடுறோம், நமக்கு வெளிப்படுகிற மனோ ரீதியான உணர்வுகள், உடல் ரீதியான உபாதைகளையும் நாம் சேகரித்து வச்சுக்கிற, இதுவும் கிட்டத்தட்ட கிட்ட அதே மாதிரி தான், மனசு வழியாக சிந்திக்கிற மாதிரி உபாதைகள் நம்ம அறிவு வழியாக இது வழி சேகரித்து, இப்படி ஏற்பட்டால் அது அப்படியாம், இப்படிலாம் ஏற்பட்டால் அது அந்த வியாதியாம், இப்படி ஏற்பட்டால் இந்த வியாதியாம் அப்படின்னு ஏகப்பட்ட டேட்டாக்களை நம்ம உள்ள சோதனை வச்சுருக்கோம். ஏதோ ஒரு கொஞ்சம் இருந்தாவே லங்ஸில் எதுவும் பிரச்சனையாக இருக்குமோ, ஹார்ட்டில் எதுவும் ப்ராப்ளமாக இருக்குமோ, கொஞ்சம் மூச்சு வாங்கணும் நினச்சிக்கிறது,
ஒவ்வொரு ஒரு ஒரு சின்ன சின்ன கம்பெனிட்ட கூட நம்ம வந்து வெவ்வேறு மாதிரி சிந்திக்கிற மாதிரியான ஒரு தன்மைக்கு ஆயிட்டோம். இது வந்து அதிகப்படியான இன்ஃபர்மேஷன்ஸ். பழைய காலத்துல இவ்வளவு இன்ஃபர்மேஷன் இல்லை. இன்னைக்கு ஒவ்வொன்ற பத்தியும் பயங்கரமான ஸ்டடி, பயங்கரமான இன்ஃபர்மேஷன் கொடுக்கப்படுது. இந்த இன்ஃபர்மேஷனே தான் நமக்கு வந்து மிகப்பெரிய தலைவலியா வந்து சேருது. அதாவது உதவிக்கு வருகிற விஷயங்களை உபாதையாக பார்க்கக்கூடிய மனநிலை தான் நமக்கு வந்து இந்த இன்ஃபர்மேஷன் உருவாக்கிடுச்சு. இதுதான் பிரச்சனை. நாம வந்து சரியா இருப்பதை தவறாக புரிந்து கொள்கிறோம் அப்படிங்கறதுதான் விஷயம். அப்படின்னா என்னங்கிறதான் விரிவா பாக்குறதுக்கு பேர் தான் என்னங்க, யோக சிகிச்சை. அதாவது நமக்கு தெரிந்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உடல் ஒண்ணு தெரியும், மனம் ஒண்ணு தெரியும். ஓகேங்களா? உடலும் மனமும் என்னன்னு பாத்தீங்கன்னா ரெண்டுமே ஒன்னோட ஒண்ணு பின்னி பிணைந்து இருக்குது. இதை விட்டு அதை பிரிக்க முடியாது, அதை விட்டு இதை பிரிக்க முடியாது அப்படிங்கிற நிலையில இரண்டரை கலந்து இருக்குது. நிறைய விஷயங்கள்ல இந்த உடல் மன இயக்கம்ங்கிறது ரெண்டுமே ஒரு எப்படி சொல்றது, இப்படி ஒரு பின்னல் மாதிரி ஒன்னோட ஒன்று லிங்க் ஆகி தான் இருக்கு. அதனால என்ன சொல்லுவாங்க, உடலும் மனமும் பேசும் மொழி ஒன்றே அப்படின்னு சொல்லி ஒரு வாக்கியம். அதாவது உடல் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, கண்களுக்கு தெரிகிற மனதின் வடிவம் தான் உடல். அப்படின்னா என்ன, மனம்ங்கிறது நம்ம கண்ணுக்கு தெரியுமா? தெரியாது. ஆனா அதோட கண்ணுக்கு தெரிகிற மனதோட ஒரு வடிவம் தான் உடல் அப்படின்னு சொல்றோம். இன்னும் கூட நம்ம இன்னும் கொஞ்சம் சும்மா இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு தான் நம்ம சொல்றோம். மனம்ங்கிறது உள்ள இருக்குது, அதோட வெளிப்புற வடிவம் தான் உடல் கூட வச்சுக்கணும். சும்மா சிம்பிள் அண்டர்ஸ்டாண்டிங் தான், எளிமையா நம்ம விளங்கிக்கிறதுக்கு தானே சொல்லுவோம். அதாவது உள்ள இருக்கிற மனதிற்கு வெளியே வந்து ஒரு பிசிக்கலான வடிவம் தான் உடல் அப்படின்னு வச்சுக்கலாம். சொல்லுவாங்கல்ல, உடல் என்ற வாகனத்திற்கு மனம் தான் டிரைவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அது மாதிரி இந்த உடலும் மனமும் இணைந்து தான் எல்லா விஷயத்தையும் செய்யும். சரிங்களா? இப்போ நாம வந்து உடல்ல ஒரு பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க, அது மனதுல ரெஃப்ளெக்ட் பண்ணும். ஏன்டா இப்படி இருக்குது உடல், நமக்கு ஒரு ஏதோ ஒரு வயிற்று வலி, பாந்தி, மயக்கம், ஏதோ ஒன்று வருதுன்னு வச்சுக்கோங்க. நம்ம உடல் வழியே மனசு உடனே மனசுலயே என்ன நினைப்போம், ஏன் இப்படி இருக்குது, என்னன்னு தெரியலையே, ஏதாச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி யோசிப்போம். இதே மாதிரி மனசுல ஒரு மாதிரி ஒரு ஃபீலிங்கு, எமோஷன்ஸ், ஏதோ ஒன்று வந்துச்சுனாலும் அது உடல்ல ரிஃப்ளெக்ட் பண்ணும். ரசாயன மாற்றம் மனதில் ஏற்படுகிற ஃபீலிங்க்கு உடல்ல தான் அதை ரிஃப்ளெக்ட் பண்ண முடியும். ஏன்னா மனசுக்கு களம் எதுன்னு கேட்டீங்கன்னா உடம்பு தான். மனசுக்கு தனியா எங்கேயும் அதை காமிக்க முடியாது இல்ல. அது எப்படி பண்ண முடியும், மனசு வந்து ஐந்து புலன்கள் வழியாகத்தான் தன்னுடைய எமோஷன்ஸை சமன்படுத்திக்கிறதுக்கு உடல் வழியத்தான் செய்ய முடியும். அதைத்தான் நம்ம ரசாயன மாற்றம்னு சொல்றோம். அந்த ரசாயன மாற்றத்தை தான் நம்ம வந்து ஃபீல் பண்றோம். அது அது வழியத்தான் வெளிப்படுத்தி தான் சமன்படுத்த வேணும். இப்படித்தான் அதனுடைய அமைப்பு இருக்கு. இதை எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, உடல்ல ஒரு பாதிப்பு ஏற்பட்டாலும் அது மனசுல ரிஃப்ளெக்ட் ஆகும், மனதில் ஒரு பாதிப்பு ஏற்பட்டாலும் அது ரசாயன மாற்றம் உடல்ல ரிஃப்ளெக்ட் ஆகும். ஆக இது ரெண்டும் ஒன்னோட ஒன்று பின்னி பிணைந்திருக்குது அப்படிங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். சரி, இப்போ வந்து பொதுவாக நாம் வந்து இந்த நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, அக்கு ஹீலர்ஸ், டச் தெரபி, இந்த என்ன சொல்றது, எனர்ஜியை இதில் வாங்கி தர்றது அப்படின்னு சொல்லிட்டுலாம் நிறைய யூனிவர்சல், அது யூனிவர்சல் எனர்ஜியை வாங்கி இங்கே கொடுக்கறது, ரேக்கி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு. அதெல்லாம் வந்து உண்மைதான். இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உடலின் வழியாக மனதை சிந்திப்பது. அப்படின்னா என்ன,
இன்னும் கொஞ்சம் டீப்பா நம்ம பார்க்கலாம். அதாவது ஒரு மலை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, தரைமட்டத்திலிருந்து ஒரு மலையின் உச்சியை பார்ப்பது வர்றது எப்படிரா? ஒரே நிமிஷம், அதாவது தரைமட்டத்திலிருந்து மலை உச்சியை பார்ப்பது என்பது உடலின் வழியாக மனதை ஆராய்வது. ஓகேங்களா? அதுல வந்து நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு எவ்வளவு அளவுக்கு உங்களால பார்க்க முடியும், மேல ஒரு குறிப்பிட்ட அளவுதான் பார்க்க முடியும். இதுவே மனதிலிருந்து மனதின் வழியாக உடலை பார்த்ததில் அப்படிங்கிறது அது இன்னொரு, அதைத்தான் வந்து யோக சிகிச்சையின் பார்வை. இப்ப நம்ம வந்து ஒரு மலை கஷ்டப்பட்டு மேல ஏறுறதுன்றது எவ்வளவு கஷ்டம், பொதுவா ஏறி மேல போறதுங்கிறது கஷ்டம். அந்த மாதிரி உடலின் வழியாக மனதை வந்து விளங்கிக்கிறது ஓகேவா? ஆனா மேல இருந்து கீழே இறங்குறதுங்கிறது நமக்கே தெரியும். இப்போ ஒரு மலையே நீங்க வந்து ஏறுறீங்கன்னு வச்சுங்க, ஒரு மலையை ஏற்றத்துக்கு வந்து நமக்கு வந்து ஒரு 50-60 நிமிஷம் ஆகுதுன்னு வச்சுங்க, இறங்குறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுதுன்னு நினைக்கிறீங்க? 15-20 நிமிஷத்துல இறங்கிடலாம். அதாவது அந்த எளிமை, அதாவது எளிமையை அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிறதுக்கு தான் நான் சொல்ல வரேன். அதாவது மனதின் வழியாக உடலை பார்த்தல் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, மேல இருந்து கீழே பாக்குறது. இப்போ கீழ இருந்து நம்ம மலையை அவ்வளவு தூரம் விஷுவலா பாக்குறதுங்கிறது ஒரு அளவுக்கு தான் பார்க்க முடியும். ஆனா மலை மேல இருந்து கீழே பாத்தீங்கன்னா, எது ரோடு, எது நம்ம ஏரியா, எப்படி இருக்குது, எந்த மாதிரி இருக்குது, எல்லாமே ஒரு விரிந்த பார்வை நமக்கு வந்து கிடைக்கும். அதனால மனதின் வழியாக உடலை பார்த்துதல் என்பது ஒரு ஹையஸ்ட் ஃபார்ம், அதுதான் இந்த யோக சிகிச்சை அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன். இப்போ நமக்கு உடல்ல வந்து ரெண்டு வகையான இயக்கம் இருப்பது நமக்கு தெரியும். ஒன்னு தானியங்கி இயக்கம், ஒன்னு நாமாக இயக்குவது. இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சதுதான், இருந்தாலும் ஒரு பேசிக்கா புரிஞ்சுக்கணுங்கிறதுன்னு சொல்ல வரேன். உடல்ல ஒரு இயக்கம் அக உறுப்புகளின் இயக்கம், அங்க நமக்கு எந்த வேலையும் இல்லை. அது என்ன ஆகுது? தானாக செயல்படக்கூடிய இயக்கம், நம்முடைய லங்ஸ், இருதயம், ஹார்ட்டு எல்லாமே அதெல்லாம் தன்னிச்சையா செயல்படுறது. இந்த விஷயம் வந்து நேச்சுரலா செயல்படுது, இதை வந்து இயற்கை வந்து நம்ம கையில கொடுக்கல. இன்னொரு இயக்கம், நாமளா தூங்கி எழுந்தது முதல் இரவு படுக்கிற வரை அறிவை பயன்படுத்தி உடல் கருவிகளை இயக்குற இயக்கம், இது வந்து தானா நடக்கிற இயக்கம் இல்லை, நம்மளா செய்யற இயக்கம். நம்ம வேணா செஞ்சுக்கலாம், வேணாம்னா நிப்பாட்டிக்கலாம், இது வந்து நம்ம கையில இருக்குது. அதான் சொன்னல, மன இயக்கத்துல உடல் இயக்கத்துல ஒரு பகுதி நம்ம கட்டுப்பட்டது இல்லை, ஒரு பகுதி நம்மளா அறிவை பயன்படுத்தி செய்து கொள்ளக்கூடிய இயக்கம் அப்படின்னு சொன்னேன். இப்போ ஏன் ஒரு இயக்கத்தை வந்து நமக்கு தராம வச்சிருக்குது? என்னுடைய ஆராய்ச்சி தான், சும்மா நீங்க கூட சிந்திச்சு கொண்டு பாருங்க. ஏன் நம்ம கொடுக்கல? கொடுத்துருந்தா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தா, கொடுத்துருந்தா நம்ம இவ்வளவு நாளே உயிரோட இருக்க மாட்டோம். சொல்லுவாங்க, குரங்கு சாகிறதுக்கு ஒரே ஒரு புண்ணு போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. நாம இதை கேள்விப்பட்டிருப்போம். அது மாதிரி நமக்கு இருக்கிற அறிவு இருக்குது பார்த்தீங்களா, யோசிச்சு யோசிச்சு இயற்கையா சரி பண்ணிக்கிட்டு இருக்கிறத உள்ள பூந்து அலசி, அது எப்படியோ நாம எவ்வளவுதான் கெடுத்தாலும் அதை மீறி நம்மள ஒரு 70-75 நல்லா ஓரளவுக்கு நல்லா வச்சிருந்தா ஒரு 70-80 வயசு வரலுமே நல்லா வச்சிருந்தோம். நாம் அதை எந்தெந்த அளவுக்கு நம்ம அறிய வச்சு சிரமப்படுத்தி அதை படாத பாடுபடுத்தணுமோ அத்தனையும் படுத்திடும். உடலின் வழியாகவும் சரி, ஆசை வயப்பட்டு மனதின் வழியாகவும் சரி, இப்படி நம்ம கெடுத்து தான் உடலா அவ்வளோ துன்பப்படுத்தி வேதனைப்படுத்தி. ஓகேங்களா? அதாவது என்னன்னா, ஒரு இயக்கம் நம்ம கட்டுப்பாட்டுல இல்லை, இன்னொரு அறிவின் இயக்கங்கிறது நம்ம கட்டுப்பாட்டுல இருக்குது. இதே மாதிரிதான் மனதிலையும் ரெண்டு இயக்கம், அது நமக்கு தெரியும். நம்மளுடைய கவனம் இல்லாமல் நமக்கு வெளிப்படுவதுக்கு பேரு எண்ணம். என்ன உணர்வு வெளிப்பட்டாலும் அதுவும் நேச்சர். என்ன ஒரு சூழ்நிலையை நம்ம சந்திக்கிறோம், நமக்குள்ள ஏதோ ஒரு எமோஷன் வெளிப்படும், அதை வந்து ஹேப்பனிங் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஹேப்பனிங் தான் ஃபீலிங்ஸ், தாட்ஸ், அதெல்லாம் வந்து நேச்சுரல். அது என்ன வெளிப்படும் என்னங்கிறது வெளிப்பட்ட வாட்டி தான் நமக்கு தெரியுமோ தவிர வெளிப்படுறதுக்கு முன்னாடி தெரியாது.
அடுத்து என்ன உணர்வு வரும் தெரியாது, என்ன என்ன வரும் தெரியாது. வந்ததின் மேல நாம் இவ்வளவெல்லாம் சேர்த்து வச்சிருக்கிற சிந்திப்பு மெமரியை வச்சு நம்முடைய கான்ட்ரிபியூஷன் கொடுத்து சிந்திக்கிறதுக்கு பேர் என்னங்க, திங்கிங். ஒன்று தாட்டு, இன்னொன்று திங்கிங். இதை நம்ம நிறைய வாட்டி சொல்லியிருக்கிறோம், இதை நம்ம வந்து நல்லா விளங்கிக்கணுங்கிறதுக்கு தான் இதையும் சொல்றோம். அதாவது இயற்கையான இயக்கத்துல வந்து நம்ம இதே மாதிரிதான் மனசோடைய உடல் இயக்கத்திலையும் நம்ம வந்து இயற்கையான இயக்கத்துல நம்ம அறிவு பூந்துச்சுன்னா என்ன பண்ணுங்க, எல்லா தகராறையும் உருவாக்கணும். அதனாலதான் அந்த கண்ட்ரோலிங் பாயிண்ட்ல நம்ம கிட்ட இயற்கை நமக்கு தரவே இல்லை. சரி, அதனால இப்ப நம்ம வந்து இந்த உடல்ல வர்ற பிரச்சனை அதை எப்படி நம்ம பொருந்தி பார்த்தல் மனோது வழியா அப்படிங்கிறத நாம இன்னைக்கு சிந்திக்க போறோம். அதை தான் யோக சிகிச்சைன்னு சொல்லிட்டு வரோம். இப்போ உடல்ங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐந்து பௌதிக ஐந்து புலன்களின் கூட்டு. ஐந்து புலன்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஐந்து பௌதிகம் என்னங்க, நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாசம். நிலம்ங்கிறது தான் இந்த பருவுடல், நீர்ங்கிறது ரத்தம், காற்றுங்கிறது சுவாசம், வெப்பம் தான் உடல் வெப்பநிலை, ஆகாசம் தான் உயிர். இந்த அஞ்சு கூட்டு தான் நம்ம உடல், சரிங்களா. அதே மாதிரி ஐந்து புலன்கள், கண்ணு, காது, மூக்கு, வாய், இதெல்லாம் இருக்கு. இப்ப என்ன இதுல விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம் உடலை சுற்றி 94% தண்ணீரால் நிரப்பப்பட்டிருக்கிறது. இப்போ வந்து பூமி இந்து வச்சிருக்கீங்க, பூமி வந்து ஒரு மண் உருண்டை, மண் உருண்டைய சுத்தி, அதாவது பூமி எவ்வளவு சைஸோ அதை சுத்தி 94% என்ன இருக்குங்க, தண்ணீரால் நிரப்பப்பட்டிருக்கு. மீதி இருக்கிற 6% தான் நிலம். அப்படின்னா அந்த அளவுக்கு அது வந்து தண்ணீர் வந்து சூழ்ந்து இருக்குது அப்படின்னு அர்த்தம். சரி, இதை நாம எதுக்காக இப்ப இங்க குறிப்பிடுறோம் அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். ஏன்னா நம்ம மனம் எப்பவுமே என்னங்க சொல்லணும்னா, ஆய்வு ரெக்கார்டு இருக்கா, சயின்ஸ் பூர்வமா ட்ரூத்தா, இதை நம்பலாமா. ஏன்னா சயின்ஸை நம்ம யாருமே வந்து மறுக்க மாட்டோம், நிச்சயமா அக்செப்ட் பண்ணிக்குவோம். ஸோ சயின்ஸ் இதுக்கு இதை எப்படி நம்ம ஒத்துக்கிறது அப்படின்னா, இதைத்தான் வந்து நம்ம உடலை சுற்றி 94% வாட்டரால தான் சூழப்பட்டிருக்குதுங்கிறது சயின்ஸே சொல்லுது. அதுக்கு நிறைய ரெக்கார்ட்ஸ் எல்லாமே இருக்கு. ஜப்பானை சேர்ந்த ஒரு விஞ்ஞானி, அவர் வந்து பல கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சாலும் மன உணர்வுகள் அதெல்லாம் பத்தி அவருக்கு ஒரு பெரிய ரிசர்ச் இருந்திருக்கு. தண்ணீரை பத்தி அவர் வந்து ரொம்பவே ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறார். அவருக்கு பேர் வந்து மசாகோ எமோட்டோ. நீங்க வந்து யூடியூப்ல போய் வாட்டர் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நீங்க பார்க்கலாம். நீங்க அப்புறம் ஃப்ரீயா இருக்கும்போது கூட போட்டு பாருங்க. இது எதுக்காக இதை நான் இப்ப சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்ம உடம்ப சுத்தி என்ன இருக்குன்னு சொன்னங்க, 94% தண்ணீர், வாட்டர், ஓகேவா. இது எதுக்காக இப்ப சொல்றேங்கிறத நீங்க இந்த ஸ்டடியை கவனிச்சீங்கன்னா தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கறது உங்களுக்கு புரியும். தயவு செஞ்சு நன்றாக கூர்ந்து கவனியுங்கள். இப்ப புனித நீர் அப்படின்னு சொல்லப்படுது இல்லை, புனித நீர் என்னங்க, எந்த மாசுவும் இல்லாமல் சுத்தமாக இருக்கிற இமயமலையில நேரா பனிக்கட்டி உருகி ஒரு தண்ணி வருதுன்னு வச்சுக்கோங்க, அது ஒரு பியூரஸ்ட் வாட்டர்னு சொல்லலாம். மலை தண்ணி ஒரு சுத்தமான தண்ணீர்னு சொல்லலாம். கங்கை ஒரு தூய்மையான தண்ணீர்னு சொல்லலாம். அதாவது எந்த மாசு மருவும் இல்லாமல் இயற்கையான ஃபார்ம்ல இருக்கிறதெல்லாம் சுத்தமான தூய்மையான தண்ணீர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம், இல்லைங்களா. இந்த தண்ணீரை எடுத்து புனித நீர் என்று எங்கெங்கெல்லாம் உலகத்துல சொல்லப்படுதோ அத்தனை இடத்திலையும் இந்த நம்ம மசாகோ எமோட்டோங்கிறவரு ஒரு சின்ன பாட்டில் தண்ணியை எடுத்துட்டு போய் அந்த வாட்டரை வந்து ஒரு இதுல வச்சு ஸ்கோப்ல வச்சு அவருடைய ஆய்வுக்கு ரிசர்ச் பண்ணி பார்க்கிறார். ரிசர்ச் பண்ணி பார்த்தா ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதம் இருக்கு. அது என்ன மிகப்பெரிய அற்புதம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த தண்ணீரோடைய மூலக்கூரை வந்து பிரிச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த ஜூம் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த வாட்டர் அந்த புனித தன்மை உடைய தண்ணீர் ஒவ்வொன்றும் ஒரு மிக அழகான ஒரு கிறிஸ்டல் வடிவம் இருக்கு. அவ்வளோ பார்த்தாவே ஒரு நீங்க அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு தெரியும், நீங்க பாருங்க. மசாகோ எமோட்டோ சொல்லிட்டு ஜப்பானை சேர்ந்தவர்,
அவருடைய அந்த ரிசர்ச் பாத்தீங்கன்னா அவ்வளவு பிரமாதமா இருக்கு. அந்த தண்ணீர் அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா அழகழகான ஃபிளவர்ஸ் மாதிரி ஸ்ட்ரக்சர் இருக்கு. இந்த தூய்மை தன்மைக்கு அந்த அளவுக்கு ஒரு மகத்துவம் இருக்கு. அதாவது அந்த தூய்மைனா இயற்கை இயற்கையா இருக்குது அப்படின்னா செயற்கை கலக்காம இயற்கை தன்மையோட அது இருக்குதுங்கும்போது அதனுடைய இதுக்கு வந்து அவ்வளவு இருக்கு. இப்படி கண்டுபிடிச்சவர் வந்து இந்த புனித தன்மை உடையது அத்தனையிலுமே வந்து ஒரு அழகு ஒரு கலை நாட்டியம் இதெல்லாம் சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு என்ன சொல்றது ஒரு ஒரு அழகிய ஒரு ஃபீலிங். ஒரு கவிதைனா எப்படி சொல்லுவீங்க, ஒரு நாட்டியத்தை எப்படி சொல்லுவீங்க, ஒரு சவுண்ட் இசையை எப்படி சொல்லுவீங்க, இதெல்லாம் வந்து ஒரு ஹையஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி அந்த ஒரு புனிதத்துவம் அப்படி வந்து அந்த கிறிஸ்டலாக ஒரு வடிவத்தை பெற்றிருக்கு. இதே மாதிரி ஒரு சாக்கடையில இருந்து ஒரு ஷாம்பு எடுத்திருக்காரு. ரொம்ப கலிஜான ரொம்ப மோசமாக இருக்க ஒரு கேப்பா இடத்துல ரொம்ப இதா இருக்கிற இடத்துல சில ஷாம்பு எடுத்திருக்கிறாங்க. இதுக்கு நேர் எதிரான கோரமான பார்க்கறதுக்கே ரொம்ப ஒரு மாதிரி என்ன சொல்றது ஒரு சொல்லுவாங்கல்ல இந்த பேய் படத்திலாம் காமிப்பாங்கல்ல கோரமான ஒரு தோற்றம், அதாவது ஒரு பார்க்கறதுக்கு ஒரு விகாரமா இருக்கிற மாதிரியான தோற்றங்களை அந்த இதில் வந்து அவர் கண்டுபிடிச்சிருக்காரு. அவருக்கு ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமா தோணுச்சு, ஓ ஒரு மனிதனுடைய உடலை சுத்தி 94% வாட்டர் இருக்குது, இவன் என்ன நினைக்கிறானோ அது என்னங்க எங்க பதிவாகும், 94% வாட்டர்ல தானே ரிஃப்ளெக்ட் ஆகும், புரியுதுங்களா? இதுதான் விஷயம், இதை தான் நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ அப்படியே நம்ம இப்போ வரோம் உள்ள நமக்குள்ள வரோம், இதை தான் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். நமக்கு வந்து உணர்வுகள் அப்படிங்கிறத நாம் வந்து நம்ம அறிவு வழியா தரம் பிரித்திருக்கிறோம், நல்லது கெட்டது, ஓகேங்களா? கோபம் வெறுப்பு பொறாமை கவலை பயம் இப்படின்னு சொல்லக்கூடிய இந்த உணர்வுகளை தனியா வச்சுக்கோங்க. மகிழ்ச்சி சந்தோஷம் ஆனந்தம் நன்றி உணர்வு இப்படிங்கிற சில உணர்வுகளை பிரிச்சுக்கலாம். ரெண்டு உணர்வுகளையும் நம்ம லைஃப்ல பார்த்துருக்குறோம் இல்லையா, நாம புரிஞ்சிருக்கிறோம் இல்லையா. சரி, அவர் என்ன பண்ணாரு, மனிதர்கள் தாங்கள் ஒரு சூழ்நிலையை சந்திக்கும் போது தங்களுக்குள் ஏற்படுகிற உணர்வுகள் இந்த 94% வாட்டர்ல ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படிங்கிறத அவர் கண்டுபிடிச்சிட்டாரு. பெரிய கண்டுபிடிப்புங்க, சாதாரண கண்டுபிடிப்பு இல்லை. அதுதான் இந்த ஆய்வுக்கு நம்ம வந்து அது எப்படி நலன் செய்யுதுங்கிறத நம்ம இந்த அறிவியல் ரீதியா விளங்கிக்கிட்டோம்னா அதான் நம்ம அக்செப்ட் பண்ணுவோம். ஏன் இந்த உணர்வுகளுக்கு நம்ம இவ்வளவு தூரம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து, ஏன் வந்து திங்கிங்க நாமளா தாட் எப்படி கூட இருக்கட்டும் திங்கிங்க நாமளா நல்ல திங்கிங்க வைக்கணும்னு ஏன் சொல்றோம், ஏன்னா தாட் நம்ம கையில இல்லை திங்கிங் நம்ம கையில இருக்கு, அந்த மாதிரி ஓகேவா. உணர்வு நேச்சரா ஓடுறது பிரச்சனை இல்லை, அதை நம்மளா டெவலப் பண்றது வந்து பாசிட்டிவா எப்படி டெவலப் பண்றதுங்கிறத பத்தி முக்கியத்துவம் ஏன் கொடுக்கணுங்கிறத பத்தி தான் இந்த ஆய்வு, புரியுதுங்களா? இப்போ கோபம் பயம் வெறுப்பு அப்படிங்கறதெல்லாம் நமக்கு என்ன தெரியும், நம்மளே வந்து என்ன பண்ணிடும் உஷப்பா அப்படின்னு உட்கார வச்சிடும், இதை நம்ம பார்த்துருப்போம் இல்லைங்களா. அவர் என்ன பண்ணுவாரு, இந்த சயின்டிஸ்ட் என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தனை வந்து ஒரு பயங்கரமான கோபத்தை வந்து நிஜமா ஏற்படுத்துறதுக்கான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி அவனுக்கு எதுப்புற வந்து ஒரு டம்ளர் தண்ணியை வச்சு அதுல வந்து அவனுடைய இதை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ற மாதிரியான ஒரு சூழ்நிலையை உருவாக்கிறார். இந்த மாதிரி ஒவ்வொரு உணவு சூழ்நிலையிலையும் அவனுக்குள்ள வந்து அவனுக்கு பக்கமா ஒரு வாட்டர் வச்சு அதுல வந்து அந்த ரிஃப்ளெக்ஷன் வந்துருது. அவனை சுத்தி ஒரு தண்ணி அந்த அதாவது வச்சிருக்கிற ஒரு டம்ளர்லயே அதுக்கு வந்து ஒரு சில எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாம் பண்ணிருக்கிறார். அது எப்படி அந்த ரிசீவ் பண்ணிக்கிறதுங்கிற தன்மை அவர் வச்சிருக்கிறார். அந்த ஒரு அட்மாஸ்பியர்ல வச்சு அவர் பேச அந்த எமோஷன் அவனுக்கு வந்து வெளிப்படுத்துற மாதிரி சூழ்நிலையை உருவாக்கும் போது அவனுக்குல இருந்து அந்த ஹேப்பனிங் வெளிப்படும் போது அது வந்து அந்த தண்ணியில வந்து பதிஞ்சிருது. பிறகு அந்த தண்ணீரை எடுத்து அவர் டெஸ்ட் பண்ணி பார்த்தாருன்னா, நாம சொன்னவை பாதிக்க அதாவது இந்த சரியில்லாத டிச்சி சாக்கடை இந்த மாதிரி எல்லாம் சொன்னோம்ல, அந்த மாதிரி இந்த கோபம் வெறுப்பு கவலை பயம் எதிர்மறை உணர்வுகள் இதெல்லாமே பாத்தீங்கன்னா என்ன பண்ணுதுங்க, எப்படி நமக்கு விகாரமான தோற்றம்னு சொன்னோம் பாத்தீங்களா,
அந்த தோற்றம் இதுல ரிஃப்ளெக்ட் ஆகும். அதே வந்து ஒரு பையனை 10th படிக்கிற பையன் வச்சுக்கோ, சுத்தமா அவன்கிட்ட 5 பைசா காசு இல்லை, ஆனா அவனுக்கு வந்து ஒரு செல்போன் தான் தன்னுடைய வாழ்க்கை ஒரு லட்சிய கனவு, எப்படியாச்சும் வாழ்க்கையில் ஒரு சின்ன போன் வாங்கணும்னு ஆசைப்பட்டு ரொம்ப ஏங்கி போயிருக்கான்னு வச்சுக்கோங்க. அவனுக்கு வந்து கூப்பிட்டு ஆப்பிள்ல இருக்கிற லேட்டஸ்ட் போனை அவன் கையில கொடுத்து, உன்னை கேட்க மாட்டான் தம்பி, இது உனக்கே தான், நீ வச்சிக்கப்பா அப்படின்னு அவர் சொல்றாரு. இந்த பையனுடைய மனநிலை எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. வாழ்க்கையில இருக்கிறதுலயே ஹையஸ்ட் சந்தோஷம், இதுக்கு மேல தனக்கு வந்து ஒரு பெரிய மகிழ்வு அந்த தருணத்துல இருக்காரு, அந்த உணர்வை பதிவுபடுத்துறாரு. அப்ப சொல்றாரு ஒருத்தனுக்கு அதே மாதிரி நன்றி உணர்வு, இந்த மாதிரி ஒரு அன்பை வெளிப்படுத்துறது, இப்படி ஒவ்வொரு விதமான உணர்வுகளையும் வந்து பதிவு செய்யறாரு. இந்த மகிழ்ச்சி, சந்தோஷம், அன்பை வெளிப்படுத்துறது, நன்றி உணர்வு வெளிப்படுத்துறது, இதெல்லாம் பதிவு பண்ணனா இது எல்லாமே எப்படி ஒரு ஒரு அழகான ஃப்ளவர் சொன்னோம் இல்லையா, ஒரு கலை கலை நுட்பம். அந்த இதை பார்த்தீங்கன்னாவே இப்போ ஜுவல்லர்ஸ் எல்லாம் எப்படி ஒரு ஆர்ட் இருக்குது இல்லையா, ஒரு ஒரு கில்ட்ரிங் எஃபெக்ட் இருக்குது இல்லையா, அந்த மாதிரி ஒரு அழகான வடிவத்தை வெளிப்படுத்துகிறது எதுங்க, நல்ல எமோஷன்ஸ். அதான் சொல்றாங்கல்ல அன்பா இறப்பா, இருக்கிறத வச்சு மகிழ்ச்சியா இரு. யார் இருக்கிறத வச்சு கஷ்டப்படுன்னு யாரும் சொல்லவே இல்லை, என்ன இருந்தாலும் இருந்த நிலையில மகிழ்ச்சியா இரு, சந்தோஷமா இரு, நன்றி உணர்வோட இரு, சொல்றாங்களா இல்லைங்களா. இப்படி இருக்கிறது மத்தவங்களுக்கு நல்லதோ இல்லையோ நமக்கு முதல்ல நல்லது. நாம வந்து மத்தவங்களுக்காக நல்லதுங்கிறத விட சுயசார்பா நமக்கு இது ரொம்ப ரொம்ப நல்லதுங்கிறத நம்ம விளங்கிக்கணும். ஏன் நல்லது, இப்ப நான் சொன்னது இதுதான் வந்து நீங்க வந்து நல்லா புரிஞ்சுக்கிறது. எதுக்குன்னு சொன்னா, நம்ம உடலை சுத்தி எவ்வளவுதான் சொன்னேன், 94% நீரால் ஆக்கப்பட்டது, ரைட்டு. இதுல எதுக்கு இதுக்கு நீங்க என்ன சம்பந்தம் சொல்றீங்க அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு புரியுது. இப்போ ஒரு எதிர்மறையான கோபம், வெறுப்பு, பயம் அப்படிங்கிற ஒரு மாதிரி உணர்வை நான் வெளிப்படுத்தணும்னு வச்சுக்கிங்க, அது தண்ணியில அப்படியே அலாலாலையா அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகும். அந்த ரிஃப்ளெக்ஷன் என்னாகும், ஒரு கோரமான வடிவத்தை பெறும். நான் தொடர்ந்து அந்த உணர்வுகளை ரினியூவல் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன்னு வச்சுக்கிங்க, ஏன் எனக்கு இப்படி இருக்குது, எப்படி அவங்க பண்ணலாம், அந்த புடி அதாவது விடாபுடியா புடிச்சுக்கிட்டு போராடுறேன்னு வச்சுக்கிங்க, என்ன ஆகும், எமோஷன் அதாவது அந்த தண்ணீர்ல திரும்ப 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 ரிஃப்ளெக்ஷ் என்ன ஆகிட்டு இருக்குதுங்க, நெகட்டிவான மோஷன் ரிஃப்ளெக்ஷன் ஆக 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 என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, அப்படியே அது வந்து ரசாயன மாற்றமாகி உடம்புல பாதிப்பு ஏற்படுத்தி அதை தான் என்னன்னு சொல்றேங்க, டிஸ் ஈஸ் நோய் அப்படின்னு சொல்றது வேற ஒண்ணுமே இல்லை. இதுதான் எல்லா நோய்க்குமான மூல காரணமே இதுதான், புரியுதுங்களா. அதே மாதிரி நெகட்டிவா இந்த மாதிரி தோணா இப்படி ஆகுது, இதே வந்து நீங்க இருக்கிறதுல மகிழ்ச்சி, சந்தோஷம், நன்றி உணர்வு இப்படிலாம் இருந்தாமும் வச்சுக்கோங்க, அங்க வந்து உடல்ல வந்து ஒரு என்ன சொல்றது, உராய்வு இல்லாம ஒரு ஃப்ரீயான ஒரு தளர்வு தன்மை இருக்குது, ஒரு என்ன சொல்றது, எல்லாத்தையுமே ஒரு டேக் இட் ஈஸியாக எடுத்துக்கக்கூடிய ஒரு மனநிலை, எது மேலையுமே ஒரு கோபம் வராத ஒரு நிலை, பரவாயில்ல விடுப்பா அப்படிங்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல, பரவாயில்ல விடு அப்படின்னு சொல்றாங்கல்ல, அதாவது எதுலையுமே ஒரு சீரியஸாக போட்டு விடு அப்படின்னு சொல்லிக்கிற மாதிரி எல்லாத்தையுமே ஒரு அரவணைச்சு அன்போடு அழைத்து செல்லக்கூடிய ஒரு மேம்பட்ட உயர்ந்த நிலை. அது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த உணர்வில் நீங்க இருக்கும்போது, இந்த உணர்வு வந்து அதிகமா நம்மளா கொடுக்குற முக்கியத்துவத்தை இந்த மாதிரி கொடுக்கும்போது, இந்த கிறிஸ்டல் சொன்ன இல்லைங்களா, இந்த கலை நுட்பமானது ஒரு ரசனை மிக்கதாக ஒரு உணர்வு வெளிப்படுது, ஓகேங்களா. சரி, இதெல்லாம் சொன்னீங்க, இது என்னத்துக்கு, அதாவது நம் மனம் நம் உடல் உபாதையை எப்படி பார்க்கிறது, அதனால ஏற்படுற ரசாயன மாற்றம் தான் நம்ம டிசீஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம், ஓகேங்களா. இப்போ நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன்,
ஞாயிற்றுக்கிழமை காத்தால ஹெவியான நான்வெஜ் மட்டன் சிக்கன் முட்டை தோசை நல்ல ஹெவியா திவ்யமா சாப்பிட்டாச்சு. மதியானம் இன்னும் கொஞ்சம் மீதியா இருக்குதேன்னு சொல்லி மதியானமும் சாப்பிட்டாச்சு. பசியுதோ பசியிலையோ சாப்பிட்டாச்சு. திரும்ப இது போக நைட்டு எங்கேயாவது வெளியில போகணும்னு போய் அங்க நூடுல்ஸ் ஃப்ரைட் ரைஸ் சில்லி காலி என்னென்னமோ இருக்கு இல்லை ஜங்க் ஃபுட்டுன்னு சொல்ல அத்தனை ஐட்டங்களையும் எதையோ ஒன்று பிள்ளைங்களை கூப்பிட்டு போகிறோங்கிற பேரில் போய் சாப்பிட்றோம்னு வச்சுக்கணும். வயிறு என்ன ஆகும்? நம்ம நைட்டு தண்ணியே ஒரு டம்ளர் குடிக்கிறவங்க ஒரு சொம்பு குடித்தா கூட நிறைவேறாது, குறுக்கில் மறுபடியும் ஒரு சொம்பு தண்ணி குடிக்க வேண்டியது. என்னென்ன ஆகும் நமக்கு யோசிச்சு பாருங்க, என்ன ஆகும்? இதெல்லாம் நம்ம உணர்ந்திருக்கோம் தானே, யார் உணராமல் இருக்கிறோம்? கேஸ்ட்ரிக் பிரச்சனை வரும், மலச்சிக்கல் பிரச்சனை வரும், யூரின் எரிச்சலாக போகும், எல்லா உள்ள போய் வெளியே வரவரையும் எல்லா பிரச்சனையும் இங்கிருந்து மலக்குடல் வரல இருக்கிற அத்தனை உறுப்புகள்லையும் எல்லா ப்ராப்ளத்தையும் நம்ம சந்திப்போம். ஓகேங்களா? இது வந்து நமக்கு தெரியுது, நம்ம அறிவுக்கு தெரியுதா தெரியலையா? நல்லாவே தெரியும். அதான் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, என்னன்னு, பசியால செத்தவன் எவனும் இல்லை, மொத்தம் அத்தனை பேரும் ருசியால செத்தவன் தான் அப்படின்னு ஒரு பழமொழி. பட்னி இருந்து செத்தவங்க வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா, மிக மிக குறைவு. பட்னி இருந்தா உடல் ஆரோக்கியம் தான் பெறுது, அதுதான் விரதம்னு வச்சிருக்காங்க. விரதம் தான் நம்மளால வச்சிருக்கிறாங்க. நிறைய சாப்பிடணும் எங்கேயுமே சொல்லியே விரதம் தான் சொல்லியிருக்கிறாங்க. நிறைய சாப்பெல்லாம் சாப்பிட சொல்லல சரிங்களா? இப்போ நிறைய சாப்பிட்டு வயிறு வலி எத்தனை துன்பத்தை அனுபவிக்கிறோம், உடனே என்ன பண்றோம்? அதுக்கு ஒரு மாத்திரை போதும், அதுக்கு ஒரு இதை போதும், இப்படி இருந்தா இப்படியாம், அதுக்கு இப்படியாம், ஒரு எல்லாம் பண்ணி இந்த ஜீரணத்துக்கு எதிராக வந்து அன்னாரத்துக்கு ஒரு ஐஸ் போட்டு ஒரு லெமன் ஜூஸ் குடிக்கிறது. அதாவது அந்த உடம்பு வந்து விட்டா கூட அது சரியாயிடும். ஒரு சுட தண்ணி குடிக்கலாம், இல்லை ஒரு மூலிகை டீ குடிக்கலாம், இல்லை ஒரு ஜீரகம் வச்சு தண்ணி குடிச்சா கூட இருக்கிறதுக்கு நம்ம அறிவை பயன்படுத்தி நாம் செஞ்ச மிஸ்டேக்குக்கு ஒரு மாற்று வேலையை செஞ்சு ஒரு உதவி செய்கிற மாதிரி. ஆனால் என்ன பண்ணிடுறோம், உதவிக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுறோம், உபத்திரம் செய்து கொண்டிருக்கிறோம் அறிவை பயன்படுத்தி. ஆனால் அப்படியெல்லாம் செஞ்சால் கூட நம்மளுடைய உடல் என்ன பண்ணுது, எப்படி வேணா பண்ணு, நான் என்ன செய்வேன் உனக்கு நலனை மட்டும்தான் செய்வேன்னு சொல்லி அது என்ன பண்ணுது, எப்படியும் அப்படி இப்படின்னு தூங்க வச்சு நம்மளை அதெல்லாம் பேட்டரிக்கு ரீசார்ஜ் பண்ணி அன்னைக்கு அடுத்த நாள் பாதி சரியாக்கி அடுத்தடுத்த நாளில் மீதி பாதி சரியாக்கி நார்மல் ஆக்கிது. அது வரலும் கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் பரவாயில்ல. திங்காமே போய் மீதி பாதியும் நம்ம கெடுத்து வைக்கிறவங்கலாம் எப்படியாவது நம்மளுடைய ஒட்டுமொத்த முயற்சியாலேயே அந்த உடம்பை எப்படியாச்சும் கெடுக்கணும்னே முழு மூச்சாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் நம்ம இருக்கோம். ஓகேங்களா? இதை மாற்றி பார்க்குற வேலையெல்லாம் நாம் கொஞ்சம் செய்யணும். செய்தோம்னா இந்த உடல் ரொம்ப காலத்துக்கு தொந்தரவு இல்லாமல் நல்லபடியாக இருக்கும். அப்போ ஆரோக்கியமாக இருக்க அது எனர்ஜியும் ரெக்கவர் பண்ணிக்கிட்டே போகும். புரியுதுங்களா? இது நம்ம வந்து அறிவுபூர்வமாக உடல் இயக்கம் மன இயக்கத்தை புரிஞ்சிக்கிட்டு நாம் என்ன இந்த மாதிரி பாதிப்பு வர்றதெல்லாம் இந்த 94% பதிவாகுது, அதனால் உடம்புல ரசாயன மாற்றத்தை ஏற்படுத்தி உடலில் ரொம்ப பலகீனம் அடைய செய்து வீக்கடை செய்து நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா உள்ளே கொண்டு போகிறதே என்ன போயிடுவோம், எது எவ்வளோ தேவை எது. அதுக்குன்னு நான்வெஜ்ஜுக்கெலாம் நான் எதிரானவன் அல்ல, சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லலை, அந்த மாதிரி மீனிங்கில் நான் சொல்லலை. ஓகே, ஒரு நேரம் சாப்பிட்டோமா, அடுத்தது பசிக்கிறவர்களும் டைம் கொடுங்கன்னு சொல்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. நான் சாப்பிடக்கூடாதுன்னு எதிர்ப்பாக பேசுகிறதா நினச்சிக்கிறேன். ஒரு உணவு சாப்பிட்டா நல்லா நான்வெஜ் சாப்பிட்டோம்னா வழக்கமான பசி இருக்காது. ஸோ அன்னைக்கு லைட்டாக மதியமா பசிச்சா லைட்டாக சாப்பிடுங்க, இல்லைன்னா இரவு வழக்கம் போல் ஃபுட் எடுத்துக்கேன். அந்த மாதிரி ஒரு சிந்திச்சு நம்ம அறிவை பயன்படுத்தி செய்கிற மாதிரி ஒரு நாலேஜோட செயல்பட்டோம்னா நம்ம உடலுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். அதாவது இப்போ நம்ம வந்து இந்த யோக சிகிச்சையை இன்னும் எப்படி பார்க்கறது, அது எப்படி நமக்குள்ள நலன் செய்யுது அப்படிங்கிறத ஒரு அனுபவமா சில எக்ஸாம்பிளோட பார்த்தோம்னா நமக்கு எதுவுமே புரியும். பகவத் ஐயா தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த ரெண்டு சம்பவங்களை சொல்லியிருக்கிறாங்க, அதையும் நான் சொல்லி
நான் உணர்ந்த ரெண்டு சம்பவங்களையும் பேசி இந்த யோக சிகிச்சையை எப்படி பார்ப்பது அப்படிங்கறத பத்தி. அதாவது பகவத்தையா வந்து அவருடைய பூர்வீக இடம் வந்து திருச்செந்தூர்ல இருந்து ஒரு 15 கிலோமீட்டருக்கு அருகில் இருக்கிற காயாமொழி அப்படிங்கிற இடம் நான் அங்க போயிருக்கிறேன். அவங்கதான் ஐயா மேல ஒரு தீவிரமான ஆர்வங்கிறதுனால நான் இந்த யோக சிகிச்சை எழுதுன இதெல்லாம் போயிட்டு ஐயா எந்த மோட்டர் ரூமுங்க ஐயா அதை நான் காமிங்க, ஏன்னா நீங்க அந்த புக்கெல்லாம் படிச்சீங்கன்னா தெரியும் அந்த மோட்டர் ரூம்ல இருக்கிற திரைச்சீலையில இருக்கிற தேள் தான் அவரை கடிச்சதுன்னு சொல்லி ஐயா சொல்லுவாங்க. அதுக்காக நான் போய் அந்த மோட்டர் ரூம் எது அந்த திரைச்சீலை எது அப்படின்னு சொல்லி ஆர்வமா பார்த்தேன். அதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் ஒரு நாள் வந்து அந்த மோட்டர் ரூம்ல ஒரு தொட்டி கட்டி வச்சிருக்கிறாங்க அங்க பக்கத்துல, அதுல அந்த மோட்டர் போட்டுட்டு அதுல தண்ணி நிறைச்சி குளிக்கிறது இப்படி சரின்னு சொல்லிட்டு அந்த அதுக்கு வந்து மோட்டர் ரூமுக்கு ஒரு ஸ்கிரீன் போட்டுருக்காங்க. இவர் என்ன பண்றாரு போய் மோட்டரை போடலான்னு சொல்லிட்டு சேலை நவட்டும் போது நல்ல ஒரு பெரிய உழவு நீட்டத்துக்கு ஒரு தேல் கருந்து நல்லா டக்குன்னு கையில கொட்டிடுது. தேள் கொட்டி நீங்க எல்லாம் உணர்ந்திருக்கீங்களா வழிய? நான் உணர்ந்திருக்கேன். தேள் கொட்டிச்சுன்னா சும்மா வெட்டுக்கு 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 வெட்டுக்குன்னு இழுக்கும், கிட்டத்தட்ட வந்து ஒரு நாளுக்கு அந்த வழி இருக்கும் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. இப்போ ஐயா வந்து பலவிதமான பயிற்சி இதெல்லாம் மனசு இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணதுனால அவர் என்ன பண்றாரு இந்த தேள் கொட்டினத கொட்டினத்துக்கு அவர் எதுவும் பண்ணாம என்ன பண்றாரு எந்த இடத்துல கொட்டப்பட்டு வழி இருக்குதோ அந்த வழிக்கு சுதந்திரம் கொடுக்கிறாரு. சுதந்திரம் மீன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வழி அப்படிங்கறதே வந்து சரிப்படுத்துறதுக்காக வந்த விஷயம், அது வந்து உதவிக்கு வந்ததோ தவிர அது உபாதை அல்ல அப்படிங்கிறது தான் யோக சிகிச்சை பார்வை. உண்மைதான் நாம என்ன பண்றோம் ஐயோ வழி தாங்க முடியல வழி தாங்க முடியலன்னு கத்தி 94% பதிய வச்சீங்கன்னா என்ன ஆகும் வழி இன்னும் பல மடங்கா வீரியமாகும். புரியுதுங்களா? இப்போ ஒரு தண்ணி ஒரு அகன்ற பாத்திரம் ஒரு வெயிட் ஒரு ஒரு கிலோ கல் துப்புன்னு போறோம் அப்படி அலாலையா வருது அப்படின்னா அந்த அலை சமநிலை ஏற்படுத்துறதுக்கா இல்லை சமநிலை குலைவா? நாம என்ன அலை இருக்குதுன்னு சொல்றோம், ஆனா நான் என்ன சொல்றேன் அது கொஞ்சம் கொஞ்சமா அதாவது அந்த பெரிய கல் விழுந்ததுனால ஏற்பட்ட அலை மொல்ல மொல்ல வந்து சமநிலைக்கு வருதுங்கிற மாதிரி பாக்குறதுங்கிறது தான் அதுதான் இயற்கை. நமக்கு அந்த அளவுக்கு நிதானமின்மைங்கிறதுனாலதான் பிரச்சனை. இப்ப ஐயா என்ன இங்க என்ன பண்ணாரு தேள் கொட்டின இடத்த வந்து அப்படியே கவனிக்கிறாரு. அது பாத்தீங்கன்னா ஒரு நறுக்கன்ற வழி கண்டினியூவா இருக்கிற மாதிரி முதல்ல தெரியும். இது வந்து கூர்ந்து கவனிச்சு அந்த வழிக்கு முழு ஃப்ரீடம் கொடுக்குறாரு. ஃப்ரீடம் மீன்ஸ் என்னன்னா அது வந்திருக்கிறதே வந்து வழிங்கிறதே வந்து அந்த இடத்த அதாவது என்னன்னா நம்மளுடைய ஒட்டுமொத்த உடலும் அந்த இடத்துல வந்து ஃபோக்கஸ் பண்ணி அந்த இடத்துல ஏற்பட்ட உபாதையை நீக்கிறதுக்கு வர்ற ஒரு உபாதைக்கு பேர் தான் என்னங்க வழி. நம்மளுடைய ஒட்டுமொத்த உடல் மனம் முழு ஃபோக்கஸ் அங்க குவியுது எதுக்கு அந்த இடத்த சரி பண்ணுவதற்காக எடுத்திருக்கிற முயற்சி தான் அந்த வழி. நம்ம எப்படி பார்ப்போமா? நம்ம எப்படி பார்ப்போம் வேலைக்கே அவர் அப்படின்னு சொல்லி கதறுவோம். அவரு அதை வந்து கூர்ந்து கவனிக்கிறார். அப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா வலியோட பகுதி அதை கூர்ந்து கவனிக்க கவனிக்க வலி பகுதி வலி இல்லாத ஒரு இடைவெளி பகுதி மீண்டும் வலி பகுதி வலி இல்லாத இடைவெளி பகுதி இப்படி ஏற்படுது. பிறகு இன்னும் கூர்ந்து கவனிக்கும் போது நறுக் அப்படின்ற ஒரு பகுதி ஒரு கேப் 1, 2, 3, 4, 5 அப்படிங்கிற கேப்பு மறுபடியும் அப்படிங்கிற ஒரு நறுக்கு 1, 2, 3, 4, 5 அப்படிங்கிற கேப்பு அப்படியே அடுத்து 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 பார்த்தீங்கன்னாக்கா வலியோட பகுதி குறைவாகவும் வலி இல்லாத இடைவெளியின் பகுதி அதிகரிக்கிறதையும் உணர்றது. நண்பர்களே இதெல்லாம் வந்து கூர்ந்து உள்ள கவனிக்கிற விஷயம். அப்ப என்ன ஆகுது இதெல்லாம் ஒரு 5 நிமிடங்களிலே பார்த்தீங்கன்னா வலியும் வலியற்ற தன்மையும் மாறி 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 அதாவது வலியற்ற தன்மைங்கிறது வந்து அதிகரிச்சுக்கிட்டே போகுது வலித்தன்மை வந்து அப்பப்ப தோன்றி மறைகிற மாதிரி அப்படி மாறிட்டு ஒரு 5 நிமிடத்துல வந்து டோட்டலா அவர் வந்து ஒரு பேலன்சிங் தன்மைக்கு வந்துட்டார். அதுக்கு நாங்க வந்து வழக்கத்துக்கு மாறான ஒரு ஒரு பொருந்தாத நிலை இருந்தா கூட
அத தீவிரம் அடையாம தன்மைக்கு பார்க்க தொடங்கிட்டாங்க. தீவிரம் அடையில, ஏன் தீவிரம் அடையில, வெடுக்கெடுக்குன்னு வா அந்த உணர்வை அவர் என்ன பண்ணாரு, சராசரியா எப்படி எல்லாரும் பார்ப்போம், ஐயோ வலி தாங்க முள்ளப்பா தாங்க முள்ளப்பான்னு கத்தி கூப்பாடு போட்டு இங்கே யார் எல்லாத்தையும் கூப்பிட்டு என்ன ஆகுமோ தெரில, விஷம் கையில ஏறிடுமா செத்து போயிருவோமா, எங்கேயோ எங்கேயோ போய் நம்ம கடைசியில் எண்டு வரலும் போய் முடியும், முடியவோ முடிய மாட்டோமா. ஆனால் அவர் வந்து அதை வந்து உடல் ஒட்டு மொத்தமும் சேர்ந்து இந்த இடத்துல சரி பண்ணிட்டு இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மையில நடக்குது. ஏன்னா உடலும் மனமும் தன்னைத்தானே சரி பண்ணக்கூடிய ஒரு ஆற்றல் நிறைந்த இயற்கை. இதை நம்ம முதல்ல ஒத்துக்கணும், புரிஞ்சுக்கணும். அக இயக்கம் நம்ம கட்டுப்பாட்டில் கொடுத்தா என்ன ஆகும், நம்ம என்னைக்கு போய் சேர்ந்துடும். அதே மாதிரி மனசோட அக இயக்கத்தை என்னன்னு கேட்டீங்கன்னா, நமக்குள்ள தேங்கி இருக்கிற அதிகப்படியான எமோஷன் உணர்வுகள்லாம் வெளியே தள்ளி மனசு ஆரோக்கியமும் வச்சிருக்கிறதுக்கு தான், அது வெளியே தள்ளுறதுக்கு பேர் தான் தாட் அண்ட் ஃபீலிங். தன்னை சரியா வச்சுக்கணும் மனசு, அது வந்து இயற்கை கையில வச்சிருக்குது. எப்படி இந்த அக உறுப்புகளுடைய இயக்கத்தை கையில் வச்சிருக்கோ, அது மாதிரி மனசுல நேச்சரலா ஏற்படுறதையும் கையில இயற்கை கையில வச்சிருக்குது. குடிச்சின்னு நாம ஒரு வழி பண்ணிடுவோம் அப்படிங்கிறதுனால இயற்கை நீ வேணா நானே பாத்துக்கிறேன்னு அதை பாத்துக்கிறேன். ஆக இப்படி அவர் வந்து அந்த வழிய ஃபீல் பண்ண உடனே அதுக்கப்புறம் இது ஒரு சம்பவம், எந்த மருந்தும் போடல, அப்படியே அதுல இருந்து ஃப்ரீ ஆயிட்டாங்க. அடுத்தது வந்து அவர்கள் நண்பர்களோட ஒரு 6 பேரோட வந்து அவர் ஒரு பயணத்தை மேற்கொள்றாரு. அப்போ ஒரு இடத்துல ஒரு குழி இருக்குது, அந்த இடத்துல தண்ணி நின்னதோ ஒரு சரியான தெரியாததுனால குட்டதுல வண்டி தவறிக்கிழச்சு ஹெல்மெட் போட்டிருக்கிறாங்க. இருந்தாலும் கீழே விழுந்ததுல அடிபட்டதுல காதல ரத்தம், மூக்குல ரத்தம், அப்படியே லைட்டா ஒரு கிருகிருன்னு ஒரு லேசான மயக்கம். இவர் என்ன பண்றாரு, நாம காதல மூக்குல வாயில ரத்தம் தான் என்ன பண்ணுவோம், முடிஞ்சண்டா சாமி அப்படின்னு சொல்லி நாம இருப்போம். அவர் வந்து அப்படியே ஹெல்மெட்டை கழட்டி விட்டு தன்னுடைய நண்பர்களை கூப்பிட்டு என்ன சொல்றாரு, எனக்கு ஒரு மாதிரி மயக்கம் வர்ற மாதிரி இருக்குது, நீங்களே இனிமேல் என்ன ஹாஸ்பிட்டலோ ஏதோ முடிவு பண்ணணுமோ பண்ணுங்க, ஏன்னா அப்புறம் என்னால அது எப்படி எனக்கு பேச தெரிய பேச முடியுமா முடியாதாங்கிறது எனக்கு தெரியல, ஏன்னா வெளிப்புறத்துல என்னால என்ன செய்ய முடியுங்கிறத அவர் சொல்லி முடிச்சுட்டு அங்கிருந்து ஒரு கல்ல போய் நிதானமா உட்காந்து தனக்குள்ள அப்படியே லைட்டா கிருகிருங்கிற மயக்கத்தை கவனிக்க தொடங்குறாரு. ரத்தம் வருது இதெல்லாம் வந்து பேசிக்கா தொடச்சு விட்டு கம்முன்னு கவனிக்கிறார். உள்ள இருக்கிற ஏற்பட்ட அந்த அதிர்வு அது இதை வந்து அதுலயே கவனத்தை கவனிக்கிறார். அப்ப என்ன கவனிக்கிறாருன்னா, சரி பண்றதுக்கான வேலையை நம் உடல் செய்து கொண்டிருக்கிறது, மனமும் அதை தான் செஞ்சுக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத கவனிக்கிறார். அவன் நண்பர்கள்லாம் சேர்ந்து எந்த ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த நிலையில இந்த நிலையிலேயே கூட அவர் ஒரு வண்டியில பின்னாடி உட்காந்துக்கிட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் போய் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிட்டு வீட்டுக்கே போயிடுறாங்க. கிட்டத்தட்ட அடுத்த ஒரு நாள்லயே வந்து நார்மலாகி அடுத்த நாள்லாம் அவர் வந்து தன்னுடைய ரெகுலரான பணிக்கு ஐயா வந்து போயிடுறாங்க. இப்ப என்ன, இது ஒரு விஷயம். இது மாதிரி இதெல்லாம் படிச்சதுக்கு அப்புறம் நம்ம கொஞ்சம் ஆர்வம் இருக்கும் இல்லை, இது அவருக்கு தான் வேலை செய்யுமா, ஒருவேளை ஞானியா இருந்தா தான் வேலை செய்யுமோ, நமக்குலாம் வேலை செய்யுமோ செய்யாத தெரியலையே அப்படி நமக்கு ஒரு எண்ணம் வரும் இல்லை. நாமளும் தான் என்னென்ன ஆராய்ச்சி பண்ணி பார்த்துருவோம், இனிமேல் இருந்தாலும் என்னன்னு பார்க்கணும், ஐயா சொல்லுங்க சின்ன சின்ன விஷயத்துக்கு முதல்ல ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சரி நாமளும் என்னென்னு தான் பார்த்துருவோமே அப்படின்னு சொல்லிட்டு பவனுக்கு ஒரு தடவை வந்து நானும் ஜீவமணியும் நீங்க கேட்டிருக்கிற மாதிரி தியானில் கோல்டு கலர் மாதிரி தான் நீங்க பார்த்துருப்பீங்க நிறைய பேர், அதில் போகணும். போயிட்டு இந்த விரல் இருக்கு பார்த்தீங்களா, இந்த விரல் இதே விரல் தான், வேற விரல் கிடையாது, இதே விரல தான் சொல்றேன். இதில் வந்து கையை நான் வச்சிருந்ததை கவனிக்காம டோர் சாத்திட்டாங்க. இதில் நம்ம கூட எல்லாருமே வேன்ல கார்லலாம் இந்த அனுபவத்தை நிறைய பேர் பட்டிருப்பீங்க, கவனிச்சிருப்பீங்க. அது வந்து அடிச்ச அட்டியில இந்த நகை வந்து விழுந்துருச்சு. வள்ளி சும்மா நேரம் நான் வந்து ஒன்று எலும்பு ஏதாவது கிராக் ஆயிடுச்சா இல்லை அடி அடி ஆனால் சரியான அடி சும்மா விட்டுக்கு விட்டுக்குன்னு அதேமாரி இருக்குது. எனக்கு இந்த இதெல்லாம் படித்து இதெல்லாம் ஐயா கூட டிஸ்கஸ் பண்ணதுனால நான் அதுக்கு முன்னையே கொஞ்சம் வந்து படித்தது ஃபார்மசி. இந்த தன்னைத்தானே சரி பண்ணிக்கும்
அப்படிங்கிறதுல கொஞ்சம் நிறைய நம்பிக்கை எனக்கு உண்டு. அது சம்பந்தமா நிறைய ஆய்வு ரிசர்ச்லாம் பார்க்கறது எனக்கு இயல்பாகவே இருந்துச்சு. ஸோ ஐயா சொன்னதுனால அது மேலே இன்னும் ஃபெய்த்தும் நம்பிக்கையும் கூடிடுச்சு. சரி நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் இந்த இதுக்கு என்ன. எனக்கு மருந்து போகணுங்கிற உணர்வே வரலைங்க நண்பர்களே, கவனிச்சு பார்த்தேன். அதே மாதிரி அந்த வலியை கவனிச்சேன். இந்த இடத்துல நகை அடிபட்டுருக்குது, அடிபட்டா வலி வரணுங்கிறது தான் கரெக்டு. வந்திருக்கிற வலி வந்து இந்த ஏற்பட்ட இன்ஜூரை சரி பண்றதுக்காக வந்த வலிங்கிறது உபாதை அல்ல, உதவி. நாம் என்ன பண்ணுவோம், வலிய வந்து வலி தாங்க முடியலன்னு கத்துவோம். ஆனா வலிதான் வந்து உபாதை அல்ல, உதவி. வலியை நாம புரிஞ்சுக்கிட்டு ஏத்துக்க தொடங்கிட்டோம்னா என்ன ஆயிடும், சரியாயிடும். நான் அந்த வலிய அவர் எப்படி தேள் பிடிச்சத பார்த்தாரோ அந்த மாதிரி நான் வந்து கவனிக்க தொடங்கினேன். கிட்டத்தட்ட எனக்குமே ஒரு கால் மணி நேரத்திலே என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, வலியெல்லாம் இருக்கு ஆனா வந்து தீவிரம் அடையல, ஒரு பேலன்சிங்கா ஒரு லெவலுக்கு. அதாவது நம்மளால ஒரு வேலை பார்க்க முடியுது. கிட்டத்தட்ட அன்னைக்கு ஈவினிங்கே வந்து நான் வந்து எழுதுற அளவுக்கே அதை யூஸ் பண்ற அளவுக்கு நான் வந்துட்டேன் ஓரளவுக்கு. அதாவது பேனாவை பிடிச்சி எழுதுற அளவுக்கு ஒரு தகுதிக்கு வந்தாச்சு. அப்போ என்ன பண்ண அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட அப்படியே ஒரு 2-3 நாள் ஆக ஆக பார்த்தீங்கன்னா, ஒரு வாரத்தில் அப்படியே கையில் இருக்கிற நேரம் பூரா அப்படியே கருப்பாக போய் நெகம் தன்னால் உளுந்துச்சு, உளுந்து புது நகம் முளைச்சிச்சு. கிட்டத்தட்ட இந்த விரல் தான் இதில், அதுக்கான ஒரு சுவோடு கூட இல்லை. இயற்கையோட சர்ஜரி எப்படி இருக்குது பாருங்க, நாம் எப்படி பண்ணாலும் மார்க் தெரிஞ்சிருது. இயற்கையில் பண்ற சர்ஜரியில் ஒரு துளி மார்க் கூட தெரியல, அவ்வளோ பர்ஃபெக்டாக நடக்குது. இது மாதிரி ஒரு ஃபீல் நான் ஃபஸ்ட் உணர்ந்தேன். அடுத்தது ஒரு வெய்யகால டைம்ல ஒரு கொப்பளம் வந்துச்சு. இதே கொப்பளம் பழசெல்லாம் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணி டாக்டர்கிட்ட போய் அதை அவர் கிழிச்சு விட்டு சீல் எடுக்கிறேங்கிற பேரில் எடுத்து அதுக்கு ரவுண்டு மருந்து வச்சு கட்டை போட்டு கிட்டத்தட்ட ஒரு நாள் விட்டு ஒரு நாள் போய் மருந்து மாத்திரை சாப்பிட்டு அந்த கட்டை மாற்றி இப்படிலாம் வேலை செஞ்சுக்கிட்டோம், இப்படிதான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த பார்வையெல்லாம் வந்த வாட்டி என்னாச்சுன்னா, என்ன தோணு எப்படி பார்க்கணும் இதை அப்படின்னாக்கா, உடலில் இருக்கக்கூடிய தேவையில்லாத ஒரு கழிவை உடல் வெளியேற்றுவதற்கான முயற்சி தான் என்னங்க குளம். அது என்ன பண்ணுது, கலெக்ட் பண்ணி அக்குமுலேட் பண்ணி ஒரு எப்படி வந்து ஒரு காய் பழுத்து பழமாயி வெளியே தள்ளுமோ அந்த மாதிரி நமக்குள்ள இருக்கிறத வந்து அதெல்லாம் ஒன்று திரட்டி அந்த மாச அந்த கழிவை வெளியே தள்ளுற முயற்சி எடுத்துருக்குது அப்படின்னு பார்க்க தொடங்கிட்டீங்க வச்சுங்க. ஆனா வலிக்கும், வலி இல்லாம இருக்காது. வலி என்பது உதவி, அதை நம்ம உபாதையா பார்த்ததை தான் பழைய பார்வை. ஆனா வந்து வலிங்கிறது உபாதையா உதவியா, நீங்க விரிந்த மனநிலை, மனநிலையிலிருந்து உடல்ல பாக்குறதுன்னு சொன்னல, மலை மேல இருந்து உடல் நிலையை பாக்குறதுன்னு சொன்னது, அந்த மாதிரி பார்வையில பாத்தீங்கன்னா இது வந்து உபாதை அல்ல, உதவி அப்படிங்கிற மனநிலை உங்களுக்கு. அப்ப அந்த கொப்பளத்துக்கு அந்த வலிக்கு நாம என்ன பண்றோம், நம்ம மனசுல இந்த மாதிரி அது வந்து கழிவு வெளியேற்றத்திற்கான வழியைத்தான் தொலைவுதுங்கும் போது 94% என்ன ஆகுது, பாதிப்பு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகலை. நலங்கிற விஷயம் ரிஃப்ளெக்ட் ஆகும்போது இந்த ஹீலிங் வந்து சீக்கிரம் நடக்குது, டிஸ்டர்ப் இல்லாமல் நடக்குது. அதுக்கு நம்ம வந்து ஃப்ரீடம் கொடுத்துட்டோம், அது நல்ல வேலை செய்யுதுங்கிறத பார்வை வந்த உடனே அது வந்து சப்போர்ட் தானே. அதைத்தான் சொல்றோம், நாமளா நாம் சிந்திக்கிறதுல உண்மை அப்படித்தான் இயற்கை இருக்குதுன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். நமக்கு புரியறது படசு புரியாததுனால தவறா தெரிஞ்சுக்கிட்டு இருந்தோம், இப்போ நாம சரியா புரிஞ்சுக்கிறோம், அவ்வளவுதான் விஷயம், வேற ஒண்ணும் இல்லை. அப்போ அந்த கொப்பளம் அப்படியே பழுக்குது, எந்த முயற்சியும் இல்லாம சீல் தன்னால் உடைஞ்சி அப்படியே வலிச்சது, வலி அதிகரிச்சு ஒரு கட்டத்துல தன்னால சீல் உடைஞ்சி அப்படியே கொட்டி ஒரு போல் மாதிரியே ஹோல்ஸ் இருந்துச்சு. எங்க மறைஞ்சதுன்னு தெரியாம தன்னால க்ளோஸ் பண்ணி மறைஞ்சிச்சு. நான் சொன்ன இயற்கை பண்ண டிசைன், ஒரு மார்க்கிங் கூட கண்டுபிடிக்க முடியாது, அதுதான் இயற்கையோட டிசைன். ஆனா நாமளா பண்ண தழும்பு பளிச்சுன்னு தெரியும். அப்பேற்பட்ட ஒரு மாபெரும் விஷயம்தான் வந்து யோக சிகிச்சை. அது மாதிரி இப்படி கண்ணுக்கு தெரியுற இன்ஜூரி மட்டும்தானா
இது இல்லாம உள்ளுக்குள்ள அடிபட்டு உள்ளுக்குள்ள ஏதாவது ஒரு சில நேரங்கள்ல யூரின்ல பிளட்டா போகலாம் ஏதோ ஒரு நேரம். அதுக்கு நாம என்ன ஆயிடுவோம், என்னமோ நமக்கு ஆய் போச்சுரா அப்படிலாம் பயப்படாதீங்க. ஏதோ ஒரு கழிவு தேக்கம் வெளியேறுகிறது. இதை நான் எடுத்தோடனே முத நிலைக்கு சொல்ல மாட்டேன், நீங்க இந்த அனுபவமும் இதுல ஆராய்ச்சியும் பெற்று நீங்க இது வந்து உங்களுக்கு நீங்க தான் விளக்கு. இதை பொறுத்த மட்டும் நான் தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி ஃபாலோ பண்ணுன்னு சொல்லிட்டு அப்புறம் நீங்க வந்து சின்ன சின்ன விஷயங்களுக்கு முதல்ல பொருத்தி பாருங்க, பிறகு படிப்படியா நீங்க மேல் நோக்கி மேல வரும்போது அது நிச்சயமா உங்களுக்கு ரொம்ப பெரிய சப்போர்ட்டிவா கொடுக்கும். புரியுதுங்களா? சரி, இப்போ வந்து நாம வந்து ரோட்ல போறோம், ஒரு அடிபட்டு தவறி கீழே விழுந்துடுறோம் வச்சுக்கோங்க, கிடறி கீழே விழுந்துடுறோம், முட்டியில அடிபட்டுருது, கால் வீங்கிக்குது. அடிபட்டதுனால கால் வீங்கிச்சா என்ன விஷயம்? இதுல வந்து அடிபட்டதுங்கிறது இஞ்சு பிரச்சனை, வீக்கங்கிறது வந்து நாம வந்து உபாதைன்னு சொல்லுவோம், ஆனா வந்து வீக்கம் தான் உதவி. ஏன் வீக்கம் வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீ காலை நபுத்தாத அப்படியே வச்சிரு அப்படிங்கிற மூமெண்ட் பண்ணாத, அங்கதான் பாதிப்பு ஏற்பட்டுருக்குது. உடல் மனசு நாங்க எல்லாம் சேர்ந்து அங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், நீ கொஞ்சம் காலை ஆட்டாம இது அப்படிங்கிறதுக்கு, காலை ஆட்டாம இயற்கை வைக்கிறதுக்கு தான் காலை சுத்தி வீக்கத்தை ஏற்படுத்து. இப்படி பாக்குற பார்வை தான் வந்து யோக சிகிச்சை பார்வை. 94%ல என்ன பதிவாகும் யோசிச்சு பாருங்க. வீக்கம் என்பது நலனடிக்கக்கூடிய செயலா பாதிக்கக்கூடிய செயலா? நலனடிக்கக்கூடிய செயல் அப்படின்ற பதிவு வரும்போது என்ன ஆயிடும்? அப்ப வெகு விரைவில் அந்த மாற்றம் ஏற்படும், நமக்குள்ள படிப்படியாக அந்த இது குறைஞ்சிடும். மருந்து மாத்திரை எல்லாமே அற்புதமா சரியாகும், இதை நீங்க லைஃப்ல நீங்க உணரலாம். ஆக்சுவலா என்ன அப்படின்னு சொல்லி இன்னும் நல்லா பார்த்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹோமியோபதியில சொல்லுவாங்க ஒத்ததை ஒத்தது விளக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அவனுடைய பொருள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்ல ஒரு ஆரோக்கியமா இருக்கிற ஒருத்தருக்கு வந்து தலை சுத்தல் வாமிட் வர்ற ஒரு மருந்தை வந்து சரியாகிற ஒரு மருந்து, ஒருத்தருக்கு தலை சுத்தல் வாமிட்டுன்னு வச்சுக்கோங்க, அவருக்கு கொடுக்குறாங்க ஒரு மருந்து, கொடுத்தோடனே அவருக்கு தலை சுத்தல் வாமிட் சரியாயிடுதுன்னு வச்சுக்கோங்க. அந்த மருந்த நார்மலா இருக்கிற ஒருத்தருக்கு அந்த பில்ஸ் கொடுத்தாங்கன்னா அவருக்கு தலை சுத்தலும் வாந்தியும் வரும். புரியுதுங்களா? அதாவது சமநிலையோட இருக்கிறவங்களுக்கு அதுக்கான சிம்டம் போட்டா அதை வந்து ஸ்டிமுலேட் பண்ணும், தூண்டும். அந்த பாதிக்கப்பட்ட நிலையில இருக்கிறவங்களுக்கு அந்த மருந்து கொடுக்கும் போது அதை வந்து அதை விலக்கி சமநிலைப்படுத்து, இதுதான் உடலுடைய இயக்கம். புரியுதுங்களா? அது மாதிரி நமக்குள்ளேயே வந்து இருக்கிற டாக்டர்ஸ் தான் உபாதைகள். நம்ம சொல்ற அத்தனை பேர் யாருங்க உபாதைகள்ல உதவிக்கு வந்த டாக்டர்ஸ் அப்படிங்கிற மனநிலை பார்வை நமக்கு இருக்க வேண்டும். இது எப்படி பார்க்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாம் இவ்வளோ காலம் என்ன பண்ணோம், நம்ம கிட்ட வந்து இருக்கிற பணத்தை ஒரு திருடன் வந்து குடுங்கிக்கிட்டு ஒரு கத்தியை காட்டுறான்னு வச்சுக்கோங்க, நமக்கு என்ன ஆகும், பயம் பாதிப்பு எல்லாம் இருந்த காசெல்லாம் குடுங்கிட்டானே அப்படின்னு பயம் வரும். அப்போ நமக்கு காப்பாத்துறதுக்கு வழியே இல்லையா அப்படின்னு நம்ம நினைக்கும் போது, பின்னாடி ஒருத்தர் தூரமா இருந்து ஒடியாருன்னு வச்சுக்கணும், நல்ல முரட்டு மீச, நல்லா வாட்ட சாட்டமான உருவம், வட்டியும் கொஞ்சம் பார்த்தா அப்படி டெரரா இருக்குது, ஆனா கொடுவால தூக்கிட்டு வர்றாரு, நான் இருக்கிறேன் கவலைப்படாத அவனை உண்டு இல்லைன்னு ஆக்கிறேன்னு ஒடியாருன்னு வச்சுக்கோங்க. இப்ப நீங்க அவரை கண்டு பயப்படுவீர்களா? அப்பா நம்ம காப்பாத்துறதுக்கு ஒரு மாபெரும் சக்தி வருது அப்படின்னு, நம்மளை இந்த பிரச்சனையில இருந்து மீட்கிறதுக்கு ஒரு மாபெரும் சக்தி வருதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த சக்தி தாங்க யோக சிகிச்சையில் நமக்கு கிடைக்கிற உபாதைகளை உதவியாக பார்க்கக்கூடிய டாக்டர் அப்படிங்கிற மனநிலை. இதை நீங்க புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இதை எல்லாமே சொல்ல வர. ஓகேங்களா? இப்ப நான் சொல்லிட்டேன்னு சொல்லி இன்னைக்கே சுகருக்கு மாத்திரை நிறுத்திடக்கூடாது, பிபிக்கு மாத்திரை நிறுத்திடக்கூடாது, ஹார்ட் ப்ராப்ளத்துக்கு மாத்திரை இருக்கக்கூடாது, டயாலிசிஸ் பண்ணிட்டு இருக்கோம் மாத்திரை நிறுத்தக்கூடாது, பெரிய வியாதிகள் இதுக்கெல்லாம் மாத்திரையை உடனே நிறுத்திவிட்டேன்னு நிறுத்திவிட்டு, நீங்க யோக சிகிச்சைன்னு சொல்லிங்க எனக்கு கேட்கல அப்படின்னு சொல்லி தயவு செஞ்சு ஆரம்பிச்சிடலாம்.
தயவு செய்து நீங்க வந்து விளங்கிக்கங்க. நீங்க முதல்ல எப்படி செயல்படுதுங்கிற நுட்பத்தை நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்ட பிறகு இப்ப நம்ம என்ன சொல்ல வரோம்னா, இப்ப சின்ன சின்ன பிரச்சனை, இப்ப ஒரு சின்ன ஒரு தலைவலிக்கு ஒரு மாத்திரை போடுறோம், அதெல்லாம் போடலாம், போடலாம இருக்கலாம் இல்ல. சரி, இப்ப வந்திருக்கிற தலைவலி சரி பண்றதுக்காக வந்திருக்குது. சின்ன சின்ன விஷயங்களுக்கு எல்லாம் முதல்ல வந்து நம்ம கொஞ்ச நாள் ட்ரையல் அண்ட் எரரா பார்க்க தொடங்கணும்னு வச்சுக்கோங்க. மாத்திரை போடாமையே சரியாயிட்டு இருக்கிறத நீங்க உணர்வீங்க. எல்லாமே நம்ம சேகரிச்சு வச்சிருக்கிற இன்ஃபர்மேஷன் தான் மிகப்பெரிய பிரச்சனையே. இப்படின்னா அது அப்படியா, சரியா சாப்பிட முடியலன்னா கேன்சருங்க. ஒரு பையன் ஒரு எப்பயோ குடிச்ச சிகரெட் எனக்கு அதாக்கிருக்குமோ, எல்லாமே இன்ஃபர்மேஷன் தான். இப்ப என்னன்னா 94% என்னத்தை பதிவு வைக்கிறான் சொல்லுங்க சுத்தி. எத்தனை பசங்க, எத்தனை ஓசிடி, அது இது எல்லாம் பிரச்சனைலாம் என்னங்க, என்ன ப்ராப்ளம் அடிப்படையா, என்ன பண்றாங்க அவங்க 94% முடிஞ்ச மட்டும் திரும்ப 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 எதிர்மறையாவே பதிவு பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா என்ன பண்ணும், அதுக்கான ரசாயன மாற்றம் தானே ஏற்பட முடியும். அதுதான் சொல்றேன், நாமளா சிந்திக்கிறது நல்லதா சிந்திக்கணும். நேச்சுரலா வர்றது நம்ம கையில இல்லை, நேச்சுரலை எப்படி வெளிப்படுத்தினாலும் அது ஒரு தடவை ரிஃப்ளெக்ஷன் ஆகும். அதுக்கப்புறம் நாம் அதை பார்க்கற பார்வை வந்து நலநிலைக்கிறதுக்கு வந்திருக்குதுன்னு பாக்குறது தானே சரியான பார்வை. இதைத்தான் யோக சிகிச்சைன்னு நாம சொல்றோம். இந்த பார்வையில நம்ம பார்க்க தொடங்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப இந்த வந்து இப்ப இந்த பிபி சுகர் இதெல்லாம் பெரிய டிசீஸை கூட நீங்க எடுத்துக்கணும், நீங்க எல்லாம் மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்கீங்க, அதெல்லாம் தப்பு சொல்ல, மாத்திரை எல்லாம் எடுத்துக்கணும் அறிவு பூர்வமாக. ஏன்னா ஒரு பகுதி நம்ம கையில கிடையாது, அறிவு பூர்வமாக நாமளா காத்தாலும் செய்யறது என்ன செய்யலாம், நம்ம உடல்நிலைக்கு எந்த அளவுக்கு வந்து உடலை இயக்கக்கூடிய பயிற்சி செய்ய முடியும். ஒரு தளர்வோ ஒரு வாக்கிங், ரொம்ப ரொம்ப நீங்க நடக்காம இருக்கிறதுக்கு நடக்கிறது சிறப்பு. நல்ல தண்ணியை குடிக்கிறது, ஒரு சுத்தமான தண்ணியை குடிக்கிறது, ஒரு எளிமையாக ஜீரணமாகக்கூடிய உணவு எடுத்துக்கிறது, இயற்கையா இருக்கிற நிலையில இருக்கிறத அதிகப்படுத்திக்கிறது, வேக வைக்காத உணவு, காய்கறி உணவு, பச்சையா சாப்பிடுறது, இதெல்லாம் ஒரு நேரம் எல்லாத்துக்கும் நான் ஃபுல் டைம் இல்லை, ஒரு நேரம் உணவு எடுத்துக்கணும். இப்படி நீங்க வந்து காய்கறி எல்லாம் சாப்பிட்டீங்கன்னா அவ்வளவு எளிமையும் ஜீரணம். பச்சை காய்கறி, ஒரு கேரட்டு, இந்த மாதிரி, அதாவது எது நம்ம இதுக்கு சப்போர்ட்டிவா இருக்குமோ அந்த மாதிரி நீங்க எடுத்துக்கோங்க, எடுத்து பாருங்க. அப்ப வந்து உடலுக்கு வந்து நம்ம அறிவுபூர்வமா நம்ம என்ன செய்யறோம், உதவி செய்யறோம். சக்கரைனா வெந்தயம் சாப்பிடுங்க, வெந்தயம் முளைக்கட்டி வச்சு சாப்பிட்டா அவ்வளவு நல்லது சொல்லுவாங்க, இதெல்லாம் தெரியும். பிபினா கொலஸ்ட்ரால் இருக்கிற ஆயில் ஃபுட் எல்லாம் குறைச்சி, இதெல்லாம் நாமளா செய்யறதெல்லாம் என்னென்ன குறைக்க முடியுமோ குறைச்சி மாத்துங்க, மாற்றம் பண்ணுங்க. அதாவது இயற்கையா கிடைக்கிறது, இயற்கை நிலையில சாப்பிடுறது எந்த தொந்தரவுமே பண்ணாது. அதுக்குன்னு சுகர் இருக்கிறவங்க பழத்தை நிறைய சாப்பிட்டு நீங்க தான் சொன்னீங்கன்னு சொல்லிடாதீங்க, அதுலயும் ஒரு வரைமுறையோட எப்படி கையாளணும் அப்படி கையாளு. ஆவாரை பூ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு இயற்கையில, பால் டீயை தவிர்த்துட்டு மூலிகை டீ இந்த மாதிரி நேச்சுரல் இருக்கிற டீயை சாப்பிடுங்க. அது வந்து உங்களுடைய ஜீரண சக்தி அதிகப்படுத்தும், உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கும், உடலுக்கு தேவையான எல்லா விதமான சக்தியும் அளிக்கும். இதெல்லாம் நாம அறிவுபூர்வமா நாம உடல் செய்யற வேலைக்கு, நம்ம இருக்கிற நோய் பிரச்சனைக்கு சப்போர்ட்டிவா வேலை செஞ்சுக்கலாம் இல்ல, உதவி செய்யற மாதிரி இருந்தோம்னா சீக்கிரமா உடலுக்கு வந்து நம்ம இன்னும் இயற்கையா செய்யற இயக்கத்துக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் கூட இருந்ததுல உதவி செய்யற மாதிரி. காத்தாலையும் சாயந்தரம் தளர்வா இருந்தா ஒரு வாக்கிங் போயிட்டு வரலாம், உட்காந்து ரொம்ப நேரம் போனதுன்னு பார்க்காம நைட் நேரமா படுத்துக்கலாம், எளிமையா ஜீரணம் ஆகிற உணவை சாப்பிட்டுக்கலாம், பொருந்தாத உணவுகளை தவிர்த்தரலாம். இந்த மாதிரி நாமளா வந்து நெகட்டிவா நினைக்காம நமக்கு வந்து இயற்கையா என்ன மாதிரி உணர்வு வேணாலும் வரட்டும், என்ன மாதிரி எமோஷன் வேணாலும் ஏற்படுத்தும், சின்ன சின்ன உபாதைகளுக்கு என்ன மாதிரி வழிகள் வந்தாலும் அதையெல்லாம் வந்து உதவிக்கு வந்த டாக்டர்கள் அப்படின்னு பார்க்குற பார்வை வந்து நமக்குள்ள ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படும். இப்படி முதல்ல பார்க்க தொடங்குற தொடக்கம்தான் பின்னாடி சின்ன விஷயத்துக்கு பார்க்கறது. ஐயாவுக்கு காதல மூக்கல ரத்தம் வந்து கூட அவர் பார்க்கக்கூடிய, ஏன்னா அங்க வந்து உங்களுக்கு வந்து டாக்டரோ பயமே உங்களுக்கு ஏற்படாது. இது வந்து நம்மளே அனுபவ ரீதியா உணர்ந்துருவோம். ஏன்னா நான் நிறைய ரெண்டு மூணு சிக்கலான சூழ்நிலைகள்லாம் கண்டிப்பா நமக்கு நலன் தான் செய்து நம்ம பொறுமையா நிக்கிறோம், அதுக்கான வல்லமை அது கொடுக்குதுன்னு சொல்லி சொல்லுவாங்க.
ஸோ நாம் அதை அந்த மாதிரி எடுத்துக்கிற போது நமக்குள்ள மாற்றம் என்பது முள்ள முள்ள நிகழ தொடங்கும். இது வந்து நீங்க தான் உங்களுக்கு ஆய்வா இருந்து ஆராய்ச்சி பண்ணி ட்ரையல் பண்ணணும். 10 மாத்திரை சாப்பிடத்துல 2 மாத்திரையா குறைஞ்சினா கூட மீதி 8 மாத்திரை மீதி ஆரோக்கியம் தான். மாத்திரையே போட வேண்டிய சூழ்நிலையில சுடு தண்ணி குடிச்சிட்டு ஒரு மூலிகை டீ குடிச்சிட்டு சரியாயிட்டோம்னா நல்லது தானே. இப்ப ஏதோ ஒரு வகையில் அதை நம்ம ஹேண்டில் பண்ணிட்டோம் இல்லை, இல்லை ரொம்ப வயிறு டிஸ்டர்பன்ஸா இருக்கு ஒரு நேரம் சாப்பிடாம போட்டு பொறுமையா இருந்து அந்த வயிறு உபாதையை சரி பண்ணிக்கிட்டோம் நல்லது தானே. அதான் சொன்னேன், பசியால செத்தவங்களை விட ருசியால செத்தவங்கன்னா அத்தனை பேரும் அத்தனை பிரச்சனை. அதனால அந்த ஒரு தெளிவான புரிதல் மனநிலையோட நம்ம உடல் மனம் வெளிப்படுத்துகிற உடலும் மனமும் என்னங்க இயற்கையாக தன்னைத்தானே சரி பண்ணக்கூடிய மிகப்பெரிய ஆற்றல் மிகு சக்தியை நமக்குள்ள கொண்டது. அதை முதல் நம்ம மனப்பூர்வமாக புரிஞ்சுக்கணும். அதுக்கு அத்தனை விதமான ஆற்றல் இருக்குது. அதனாலதான் இயற்கை வந்து நம்மளை அதை டீல் பண்ணாம அது கையில வச்சிருக்கு. நாமளா செய்யற இயக்கத்தை மட்டும்தான் நம்ம கையில கொடுத்துருவோம். இந்த நாமளா செய்யற இயக்கத்தை அந்த இயற்கை இயக்கத்துக்கு உதவுறாப்புல அதுக்கு உதவி செய்யற மாதிரி நம்ம அறிவை பயன்படுத்திக்கிட்டோம், அந்த பார்வையை நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அது இன்னும் சீக்கிரமாக அது சுதந்திரமா செயல்படுறது நம்ம சப்போர்ட் பண்ற மாதிரி. புரியுதுங்களா? அப்படி செய்யும் போது நமக்கு இருக்கிற பிரச்சனைகள் உபாதைகள் வெகு விரைவில் கடந்து நம்ம வெளியே வருவோம் அப்படிங்கிறது தான் யோக சிகிச்சை. நான் இதை வந்து ஒரு புதுமையான கோணத்துல இன்னைக்கு நான் பேசிக்கிறேன். இதை நீங்க வந்து சிந்தனைக்கு எடுத்துக்கோங்க. இல்லை நீங்க உங்க லைஃப்ல அப்ளை பண்ணி இதை என்ன மாதிரி பார்த்துருக்கிறீங்க அப்படிங்கிறத யாராவது உங்க அனுபவத்தை ஷேர் பண்ணா கூட ஷேர் பண்ணுங்க, அது மற்றவங்களுக்கு உதவியா இருக்கும். அதனால நான் இந்த யோக சிகிச்சை என்ற தலைப்பை பேசியதை இத்தோடு நிறைவு செய்து கொள்கிறேன். நீங்க ஏதாவது இதுல ஆய்வு செஞ்சு ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கிறவங்க ஒரு கேள்வி கேட்கறதுனா கேளுங்க, இல்ல உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது ஷேர் பண்ண விரும்பினா ஷேர் பண்ணலாம். ஸோ யாரு சொல்ல விரும்புறீங்களோ யார் கேட்க விரும்புறீங்களோ தயவு செஞ்சு ஆன்சரைஸ் பண்ணுங்க. நம்ம டைம் நானே ரொம்ப நேரம் எடுத்துட்டேன். ஒரு கேள்வி பதிலுக்கு ஒரு 10 நிமிஷம் வச்சு நாம வந்து நிறைவு செய்யலாம். உங்க கேள்விகளை கேளுங்க, அல்லது உங்க அனுபவத்தை ஏதாவது பதிவு செய்யணும் பதிவு பண்ணுங்க. ஐயோ வணக்கம் ஐயா, என் பேர் வனஜா. ஆ சொல்லுங்கம்மா, வணக்கம். ஐயா இப்ப எனக்கு நைட் படுக்கும் போது கால் குடைச்சல் ஜாஸ்தி இருக்கும். கால் குடைச்சலாமா? கால் குடைச்சல், தூக்கமே வராது. ம், இப்ப நான் மார்ச்ல என்ன குருஜி பித்ர சிவ ஒரு கிளாஸ் அட்டெண்ட் பண்ணியிருந்தேன் நான். யாரும்மா? ஹலோ கேக்குதுங்களா ஐயா? இல்ல சவுண்டா கொஞ்சம் பேசுங்க, கொஞ்சம் குறவா கேக்குது. குருஜி மித்ர சிவா. மித்ர சிவாவா? சரிங்கம்மா, சரி சரி சரி. அல்கமி, அல்கமி இது. ஆ சரி சரி சரி, கோயம்புத்தூர் கார் சொல்லுங்க. அவர் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிருந்த அப்ப அப்பத்திலிருந்து ஃபர்ஸ்ட் தண்ணி தான் டெய்லி தான் ஊத்தி இருக்கேன் நான். ஃபர்ஸ்ட் தண்ணி ஊத்துக்கினா அப்ப அதுக்கு முன்னாடி ஊத்திக்கிறேன் எனக்கு ஜுரமே வந்தேன் ஃபர்ஸ்ட் தண்ணி உடம்புக்கு ஆகாது எனக்கு. அவர் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணலேருந்து இப்போ டெய்லி ஃபர்ஸ்ட் தண்ணி தான் குளிச்சுன்னு வர்றேன். ஆனால் அவர் ரெண்டு உடல் பயிற்சி சொல்லி கொடுத்தாரு, கிரியா பண்ண சொல்லி மூச்சு பயிற்சி பண்ண சொல்லி. அது 6 மாசம் நான் பண்ண, டெய்லி காலையில மத்தியானம் சாயங்காலம் 3 டைம் பண்ணியிருந்தா வரேன் நான். சரி, இப்போ நான் ஐயா கிளாஸ் அட்டன் பண்ண, ஐயா கிளாஸ் அட்டன் பண்ணதுலேருந்து அதை விட்டுட்டேன் நான். செய்யறது இல்லை. எதை செய்யறது இல்லை? நம்ம பிசிக்கலா எல்லாமே செய்யுங்கன்னு தானே சொல்றோம். நான் விட்டுட்டு அதை செய்யறது இல்லை. அப்புறமா ஒரு வாரமா அது கால் குடைச்சல் திரும்ப ஸ்டார்ட் ஆகிற மாதிரி, நைட்ல தூக்கம் வராம இருந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறமா இதே ஜூம் மீட்டிங்லவே பிரகாஷ்ன்ற ஒருத்தருது கிளாஸ் அட்டன் பண்ணியிருந்தேன் நான். அவர் அப்ப சொல்லி கொடுத்தாரு, இது மாதிரி உடம்பு, நம்ம உடம்புல வலி ஏதாவது, தலைவலி, கண் வலி, காது வலி, இந்த சின்ன வலிங்க ஏதாவது வந்துச்சுன்னா அந்த வலியை வந்து நம்ம நல்லதுக்கு தான் வந்திருக்குது சொல்லிட்டு அந்த வலியை கொஞ்ச நேரம் கவனிச்சுட்டு நீ வந்தது சந்தோஷமா இருந்துட்டு போ சொல்லிட்டு நம்ம மனசுல அதை மனப்பூர்வம் நம்ம அதை அப்செட் பண்ணிக்க விட்டு பண்ணா அது கொஞ்ச நேரம் இருந்துட்டு அதை நீ வந்த வேலையை முடிச்சுக்கிட்டு போ. நானே எப்ப தூங்க தெரியாது, தூங்கிடுவேன். நீங்க வந்து அத பா, இப்ப நீங்க வந்து அவங்க சொல்றது அது எப்படி சொல்றாங்க எனக்கு அதை பத்திய தெரியலங்கம்மா. நான் சொல்றது வந்து
நமக்கு ஏற்படுறதெல்லாம் நமக்கு நலன் செய்யறதுக்கு வந்திருக்குதுங்கிறத மொத்த பார்வை பார்த்துட்டோம்னா எல்லா இயக்கமே சரியாயிடும். நீங்க வந்து முடிஞ்ச மட்டும் இயற்கை இயற்கையா பயன்படுத்தணும். பச்சை தண்ணி ஊத்திக்கிறதுங்கிறது முதல்ல ஏற்படி ஊத்தும் போது சளி பிடிக்கும், சிரமங்கள் இருக்கும். ஃபர்ஸ்ட் வரும்போது அது சிரமங்கள் கூட கிடையாது, அது கூட வந்து உடம்புல இருக்கிற கழிவை வெளியேற்ற விஷயம்தான். நீங்க வந்து சூத்திரம் கொடுத்து நீங்க ஏத்துக்க ஏத்துக்க என்னன்னு கேட்டீங்கன்னா, பச்சை தண்ணி ஊத்தீங்கன்னா ஒவ்வொரு செல்லும் புத்துணர்வு பெறும். புரியுதுங்களா? சுடுதண்ணி புது குளிர்ச்சி அடையாது, ஓகேங்களா? அதனால பச்சை தண்ணி தான். அதனால நீங்க என்னன்னா, நீங்க அதாவது இதுதான் சொல்றேன், நீங்க வந்து அந்த எப்படி குளிக்கிறது அப்படிங்கறதெல்லாம் நிறைய வீடியோ இருக்குது. நீங்க கால்ல இருந்து தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமா ஊத்திட்டு தலைக்கு வந்தீங்க, அதாவது ஒரு மக் எடுத்து முதல்ல ஒரு கால்ல ஊத்தணும், அடுத்தது இந்த கால்ல ஊத்தணும், அடுத்தது கொஞ்சம் கொஞ்சமா ஏத்திக்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே சமன்பட்டு எல்லாமே சரியா போயிடும். பெரிய விஷயத்துக்கு கூட பிற்பாடு எடுத்துக்கலாம், முதல்ல சின்ன சின்ன விஷயத்துக்கு பொருத்தி பாருங்கன்னு நான் உங்களை சொல்லுவேன். வேற ஒண்ணும் இல்ல, யோக சிகிச்சைங்கிற புக் இருக்குது, அதை வாங்கி படிங்க, இன்னும் நல்லா தெரியும். காலையில வந்த உங்க தலைப்பு பார்த்துட்டு நான் உங்க வீடியோ தேடி பார்த்து கேட்டேன் நானு காலையிலவே. ஒரு வருஷம் எவ்வளவோ மாறுதல் அடையறோம்ல, அது வந்து பழசு பேசுனது அன்னைக்கு இருந்த மண்ணிலைக்கு. இப்ப நாமளும் வந்து இப்ப நம்ம ஐயாவோட புரிதல் என்னன்னு கேட்டீங்கன்னா, நேத்துக்குன்னா இன்னைக்கு அப்டேட், இன்னைக்குதான் நாளைக்கு அப்டேட் மாதிரி மாறி மாறி டெவலப் ஆகிட்டே போறோம். போது அதுல பேசுன இப்ப என்னுடைய பார்வையே நான் அதுல பேசுனது வேற, இதுல டோட்டலா அதே வந்து வேற மாதிரி ஒரு கோணத்துல பாக்குற மாதிரி இப்ப நான் பேசியிருக்கேன். அவரு கூட தண்ணியில தண்ணி சொன்னீங்க பாத்தீங்களா, அவரும் சொல்லியிருந்தாரு மூணு போல்ல தண்ணி வச்சுக்கின்னு அதுல அரிசி போட்டு மூணு போல்லையும் ஒரு போல்ல ஒரு சந்தோஷமா பேச சொல்லி ஒரு போல்ல திட்டிக்கினே இருக்கணும், ஒரு போல்ல ஒண்ணுமே சொல்லக்கூடாது. அது மாதிரி மூணு வச்சு ஒரு வாரம் ட்ரை பண்ணி பாருங்க அது எப்படி வருதுன்னு சொல்லிட்டு. அப்ப பார்த்தேன் நம்ம சந்தோஷமா சிரிச்சுக்கினு பேசிக்கினு நன்றி உணவரோட பேசும் போது அந்த அதுல இருந்து அரிசி அப்படியே நம்ம எப்படி போட்டோமோ அப்படியே இருக்குது. நம்ம திட்டிக்கினே வந்த அரிசி வந்து ரொம்ப கருப்பா மோசம் ஒரு நாத்தம் வந்து அது மாதிரி ட்ரை பண்ணி சொல்லி அதுவும் பண்ணி பார்த்தேன் நானு. அதாவது இது வந்து நீங்க புரிஞ்சுக்கிறது எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு எவ்வளவு எப்படி உணர்வு வந்தாலும் நீங்க வந்து நலனுக்கு வந்திருக்குதுன்னு பாக்க தொடங்கிட்டீங்கன்னா சரியாயிடும். புரியுதுங்களா? அதான் நாம சொல்ற சயின்ஸ் என்னன்னா, 94% தண்ணி சுத்தி இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு நெகட்டிவா மனசுக்குள்ள ஒரு உணர்வு வந்தா கூட இது சரி பண்றதுக்கு வந்தது உதவிக்கு வந்திருக்குதுன்னு சொல்லி பாத்துட்டீங்கன்னா அதனால உங்களுக்கு பாதிப்பு அந்த நிலையை நீங்க வந்து மாத்திடுறீங்க. அதுதான் நாம சொல்றது, அதாவது பாதிப்பு வந்து நலனா பாக்குற தன்மைக்கு நம்ம மாறிடுறோம், தாட்டை வந்து திங்கிங்கா மாற்றுறது இல்ல. புரியுதுங்களா? திங்கிங் நல்லதா திங்கிங் பண்ணிக்கிறோம், மோசமான உணர்வு கூட நல்ல உணர்வுகள்ல தான் நமக்கு வர்றதுக்கு தான் வாய்ப்பு இருக்குதுன்னு நம்ம பாக்குற பார்வைக்கு மாறி நல்ல உணர்வுகளோட வாய்ப்பு இருக்குது பாக்கணும். ஆமாமா, ஆனா இப்ப கரெக்டா சீக்கிரம் எனக்கு முன்னெல்லாம் வரத்துக்கு அந்த கெட்ட இது வரத்துக்கடையோ ரொம்ப டைம் ஆகும். இப்ப ஏதாவது நம்ம தப்பு செய்யறோமா இல்ல தப்போ நடக்க போதுன்னா கூட அது ஆனா அந்த நிமிஷத்துல தெரிஞ்சு போயிடுது. அதான் புரிஞ்ச உடனே நீங்க மாறிக்கிறீங்க பத்தியாமா, இதுதான் தேவைன்னு சொல்றோம். அதுலயே தங்கி இருக்காம உடனே நம்ம மாத்திக்கணுங்கிறதுக்கு வந்துடுறோம் பாத்தீங்களா, அப்பறம் நம்ம மாறிடுறோம், அதுலயே தங்கி இருக்கல. இதுதான் விஷயம், இது புரியாமதான் தங்கிட்டு பலரும் மாட்டிக்கிறாங்க. நாம அது வேணாம்னு சொல்றோம், அவ்வளவுதான். எனக்கும் அவர் கிளாஸ் எடுத்து ரெண்டு நாள் போய் 10,000 ரூபாய் கட்டிட்டு ரெண்டு நாள் அட்டன் பண்ண ஒண்ணுமே புரியல எனக்கு. இந்த ஐயா கிளாஸ் அட்டன் பண்ண பிறகுதான் எனக்கு அந்த புரிதலே வந்துச்சு. அவர் சொன்னது ஓஹோ இதுதான் இது சொன்னாரு அது சொல்லிட்டு அது ரெண்டு கம்பேர் பண்ணி பாக்கதான் எனக்கு எல்லாமே புரியுது. இப்ப கொஞ்சம் கொஞ்சம் எல்லாமே எல்லாருமா, நீங்க எந்த ஆன்மீக வகுப்பு போனீங்கனாலும் முழுமையா உங்களுக்கு எப்பயுமே புரியாது.
ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்க எல்லாமே அடைதல் முறையை தான் சொல்றாங்க, விடுதல் முறையை யாரும் சொல்ல. ஐயாவது டோட்டலா வேற அணுகுமுறை, புரியுதுங்களா? முதல்ல எப்படியோ தெரியும், நீங்க தொடர்ந்து பயணிக்க போகும் முதல் நாள்ல நீங்க எப்படி பேசுறீங்க, இப்ப எப்படி தெளிவா பேசுறீங்க பாத்தீங்களா? உங்க பேச்சுல கொஞ்சம் பயம் இருந்துச்சு. இல்ல இப்ப நீங்க அப்படி இல்ல, உங்க பேச்சு எல்லாம் பயம் எல்லாம் இல்ல, நல்ல தெளிவா பேசுற தன்மையில நீங்க பேசுறீங்க. நீங்க அப்படியே பாருங்க, பயணம் பண்ண நான் அப்ப பேசுனது வேற, இப்ப வேறையா பேசிக்கிறேன்னு உங்களால பிரிச்சு பாக்க தெரியுது பாத்தீங்களா? இதுதான் பாக்க தெரியுது, இதுதான் இதுதான் இதுதான். அப்ப சொன்னதை விட இப்ப வேற மாதிரி சொல்றீங்கன்னு சொல்றீங்கல்ல, இதுதான் அண்டர்ஸ்டாண்ட். அப்ப பேச்சு வேற மாதிரிதான் இருந்துச்சு, இப்ப பேசுற பேச்சு வேற, அதே பேச்சு தான் பேசுறேன். ஆமா, அத அதான் சொல்றேன். இப்ப வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா இதுதான் மாறுதல், புரியுதுங்களா? நம்ம ஒரு விஷயத்த, அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு ஒரு கூர்மையா நம்ம அறிவு வந்து சரியை நோக்கி போய்கிட்டே இருக்கு, வேற ஒண்ணு இல்ல. சரிங்க, ரொம்ப நன்றிங்க. நீங்க நல்லா புரிஞ்சிருக்கிறீங்கம்மா, நீங்க ரொம்ப தெளிவா இருக்கிறீங்க, நீங்க ஒன்னும் குழப்பிக்காதீங்க, நீங்க ரொம்ப இருக்கிறீங்க. இதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க, உங்களுக்கு தெரியாம நீங்க மிகப்பெரிய ஒரு ஞானியா மலரீங்க, சரியாம்மா? இப்ப ஞானியா இல்ல, ஞானியா தான் இருக்கிறீங்க. ஒன்னு ரெண்டு மிஸ்டேக் கூட மிஸ்டேக்கா நினைச்சுக்காதீங்க, சரியா? எல்லாமே சரி முத்துமாரி வந்திருக்காங்க. ஐயா வணக்கம், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. ஐயா முத்துமாரி வந்திருக்காங்க, அவர் அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. ஹலோ, ஹலோ ஐயா, ஐயா வணக்கம். கொஞ்சம் சவுண்டா பேசுங்க, சவுண்ட் ரொம்ப குறைவா இருக்க. இப்ப பேசுங்க. ஐயா பேசுங்க. ஐயா ஹலோ, ஐயா வணக்கம், கேக்குதுங்களா? ஆ இப்ப கேக்குது, சொல்லுங்க ஐயா. வணக்கம், சொல்லுங்க. வயர் ப்ராப்ளம் மாதிரி ஓகேங்க, சரிங்க ஐயா. என்ன சிகிச்சை முறைன்னு பார்த்தா, ஐயாவோட சிகிச்சை வந்து எனக்கு ஒரு விஷயத்துல நல்ல ஒரு பலன் அளிச்சுது, அது ஒரு ஆச்சரியமாகவும் இருந்தது. எதிர்பாராத விரமா ஒரு தடவை விரல்ல ஒரு அடிபட்டது. அந்த அடிப்பட்டது வந்து சாதாரணமான நேரங்களா இருந்ததுக்குன்னு அந்த மாதிரி அடிபட்டிருக்கு. முன்னாடிலாம் அடிபட்ட இதுலாம் அனுபவிச்சு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 20 நாள் 25 நாள் அதோட போராடி இருப்பேன். நகைக்கண்ணுங்கும் போது அதனுடைய வேதனை இருக்கும். ஆனா ஐயாவுடைய அந்த புரிதலோட அந்த சொன்ன அந்த விஷயங்களை அப்படியே ஃபாலோ பண்ணி அந்த அறிவை கொண்டு அந்த வேதனைப்பட்ட அந்த இடத்துல அடிபட்ட இடத்துல அந்த அறிவு கூர்மையா வந்து இது வலிக்குது அப்படின்னு போராடாம அதோட ஒத்துக்கும்போது அது எனக்கு அந்த அடிபட்டுது அந்த நகைக்கண்ணு செத்து போச்சு. ஆனாலும் என்னால கண்டினியூவா வேலை செய்ய முடிஞ்சது, அது பெரிய ஆச்சரியம். ஏன்னா நான் 3 நாள் லீவ் போட்டிருக்கேன் முன்னாடி எல்லாம், அந்த வேதனை இருந்தது. ஆனா அது எதுவுமே வந்து என்ன பாதிக்கவே இல்லை, இருந்தது இருக்கிறதே தெரியாம இருந்தது. ஆனா அந்த விரலு நல்லா குணமாவும் ஆயிடுச்சு. எல்லாருமே சொன்னாங்க இவ்வளவு பெரிய இந்த அடிபட்டதுக்கெல்லாம் வந்து சாதாரணமா 3 நாள் 4 நாள் லீவ் போடணும், எப்படி வேலை செய்யற அப்படின்னு கேட்கும்போது வேற மொழிக்காரங்க கேட்டதுனால நம்ம அவ்வளவு தூரம் அவங்கள்ட்ட தெளிவா என்னுடைய விளக்கத்தை சொல்ல முடியல. ஆனா வந்து பாத்துட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க, இவ்வளவு பெரிய விஷயத்த இவ்வளவு பெரிய அடியோஜிக்கெல்லாம் வேலையே செய்ய முடியாது. ஆனா எனக்கு அதுல உள்ள அந்த வலியினுடைய ஏதோ அந்த ஏதோ மருந்து ஊசி மருந்து நம்ம எப்படி சொல்ல மயக்க மருந்து போடுவாங்க பாருங்க, அந்த ஆபரேஷன் பண்ணும்போது அது மாதிரியான ஒரு ஃபீலிங்லயே இருந்தது. அதுல எந்த ஒரு வலியும் இல்லை, அதுக்கப்புறம் அதுவாகவே சரியானுச்சு. அது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் ஏதாவது இறக்கமாக நடக்கும்போது இது மாதிரி வந்து அது போராடாம இருக்கும்போது வந்து அது சர்வாவே சரியாது அப்படிங்கிற ஒரு மாபெரும் உண்மையை வந்து ஐயாவுடைய யோக சிகிச்சையில வந்து கத்து கொடுத்துருக்கீங்க. நன்றிங்க ஐயா, நன்றிங்க ஐயா. நன்றி ஐயா, நன்றி. கம்பராஜன் மாமா வந்திருக்காங்க. மாமா வணக்கம், சொல்லுங்க மாமா. வணக்கம், வணக்கம், வணக்கம். கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு இன்னைக்கு ஜாயின் பண்றதுக்கு. இருந்தாலும் நல்ல அருமையான விளக்கம் கொடுத்தீங்க. நம்ம ஏற்படுத்த மாதிரி அடுத்த நிகழ்வுகள் கொண்டு வந்து
என்னுடைய அனுபவமா ரெண்டே ரெண்டு அனுபவம் சொல்றேன். போன வருஷம் நம்ம அந்த லாக்டவுன் டயத்துல ஜூம் மீட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்னுடைய வெயிட் 94 கிலோ. நான் என்னுடைய ஹைட் வந்து 5 அடி 10 அங்குலம் 10.5 அங்குலம். டாக்டர்ஸ் எல்லாம் இவ்வளவு வெயிட் இருக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. நான் ஆனா வந்து வாக்கிங் வந்து ரொம்ப அதிகமா அப்போதைக்கு எடுத்துக்கல, சிம்பிள் எக்ஸசைஸ் சூரிய நமஸ்காரம் அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தேன். எங்க அப்பா வந்து இப்போ இருக்காங்க 90 வயசுல. அவங்க வந்து ஒரு ஹோமியோபதி டாக்டர், தமிழ் புலவர் பண்டிட்டு. அவரு என்ன சொன்னாரு, இந்த ஏதோ ஒரு புக்ல படிச்சுட்டு கடுக்கா தூள் டெய்லி 1 ஸ்பூன் சாப்பிட்ற தம்பி, அது ரொம்ப நல்ல பலன் தருதுன்னு படிச்சிருக்கேன் அப்படின்னு ஒரு அகத்தியர் பாடல் கூட ஒன்று எடுத்து காமிச்சாரு. காலை இஞ்சி மாலை கடுக்கா இந்த மாதிரி ஒரு பாடல். அதே பாட்டு தான் அதை சொன்னாரு. கரெக்டா வந்து 6 மாதம் டெய்லி நைட்டு படுக்க போறப்ப 1 ஸ்பூன் கடுக்கா வெந்நீர்ல சாப்பிட்டேன். நல்லதையா. அப்புறம் வந்து வாரத்துக்கு 2 நாள் சாப்பிட்டேன், அப்புறம் வாரத்துக்கு 1 நாள் சாப்பிட்டேன். இப்ப வந்து என்னுடைய வெயிட் 80 கிலோ, 11 மாசத்துல 14 கிலோ குறைஞ்சிருக்கேன். ரொம்ப ஃப்ரீயா இருக்கு உடம்பு, கை கால் வலி, மூட்டு வலி, ஜாயிண்ட் பெயின்லாம் இல்லாமல் இப்போ வந்து அழகாக 2.5 கிலோமீட்டர் ஒரு 18 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷம் வாக்கிங் போயிட்டு வந்துருக்கேன். நீங்க கடுக்காய ரெகுலராகவே சாப்பிடுங்க, அதை நிறுத்த ரெகுலராக சாப்பிட்றேன். அது வந்து என்னன்னா கடுக்காய சாப்பிடாம திரிப நைட்டு வந்து திரிபலான்னு ஒரு மாத்த மருந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு. சளி இந்த மாதிரி ஏதாவது சைனஸ் ட்ரபிள் சளி எல்லாம் திரு கடுகம் அப்படின்னு அது வந்து சுக்கு மிளகு துப்பில் அது சேர்ந்தது, அதை 1 ஸ்பூன் போட்டு சாப்பிட்டா சளியெல்லாம் இல்லாமல் போயிருது. ரொம்ப ஃப்ரீயான இதாக இருக்கு, ரொம்ப அருமையா இருக்கு. இதுல அது வந்து மன ரீதியா வந்து நீங்க சொன்ன இப்ப ஐயாவுடைய கான்செப்டுக்கு வந்தோம்னா, ஒரு 1 மாசம் முன்னாடி கட்டில வந்து கால் வந்து எல்லாருக்கும் இடிச்சிருக்கும் ரொம்ப பேருக்கு. 1 மாசத்துக்கு முன்னாடி நடந்தது கட்டில கீழே உள்ள மரக்கட்டில கால் இடிச்சு குண்டு வர்றதுக்கு அடுத்த விரல்ல பயங்கரமா எனக்கு உடனே ஐயாவோட கான்செப்ட் ஞாபகம் வச்சு சேர்ல உட்காந்துட்டு இந்த வலியை அக்செப்ட் பண்ணிக்குவோம் அப்படின்னு ஒரு 20 நிமிஷம் அதை அப்படியே அதுக்கு நீங்க சொன்ன மாதிரி ஃப்ரீடம் சுதந்திரம் கொடுத்தேன். உண்மையில பெரிய ஒரு மிராக்கிள் என்னன்னா, ஒரு 20 நிமிஷத்துல அந்த வலி எங்க போச்சுன்னு தெரியல. பட் அடுத்த நாள் வந்து கொஞ்சம் வீக்கம் இருந்துச்சு, ஆனா வந்து அந்த அந்த தன்மை வந்து ரொம்ப அதை வந்து ரசிச்சு உணர்ந்து அது அந்த வலி போறதே உணர முடிஞ்சு. சூப்பர், ரொம்ப அருமையா இருந்துச்சு. அதையும் இந்த நம்ம மக்களுக்கு பகிர்ந்துக்கணும்னு நினைச்சேன். இது வந்து அப்புறம் இன்னும் ஒரே ஒரு சின்ன ஒரு மெசேஜ், டாக்டர் பிஹெச் ஹெக்டேன்னு அவர் வந்து பெங்களூர்ல இருக்காரு, பட் ஹீஸ் அலோபதி டாக்டர். ஆனா வந்து அலோபதியை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அவர் சப்போர்ட் பண்ணல. அவர் ஒரு வீடியோவில் பேசிட்டு அவர்கிட்ட தான் ஃபோன்ல பேசினேன். அவர் வந்து கோகனட் ஆயில பத்தி ரொம்ப பிரமாதமா சொல்றாரு. இப்போ 1 வருஷமா முழங்கால கீழே கோகனட் ஆயில் தேய்ச்சிக்கிட்டு படுக்கிறேன், காலையில அப்படியே ஃப்ரெஷ்ஷா இருக்கு. அவர் முகத்துக்கும் தேய்ச்சிக்கிட்டு படுங்கிறாரு. எனக்கு முகத்துலலாம் கருப்புள்ளி கருவளையம் கண்ணு கீழே இருந்துச்சு. இப்போ 1 வருஷமா பார்த்தா என்டையர்லி அப்படியே ஃப்ரெஷ்ஷா இருக்கு முகம்லாம். இல்ல உங்க அளவுக்கு இல்ல, அதனால ரொம்ப அருமையான ஆயில் கோகனட் ஆயில். அதை வந்து எல்லாருமே முகத்துக்கும் தடவிட்டு படுக்கலாம், முழங்கால கீழே நீங்க தடவிட்டு படுத்தீங்கன்னா காலையில அப்படியே வந்து ஃப்ரெஷ்ஷா அப்படி பூ மலர்ந்த மாதிரி எந்திரிக்கலாம். கண்டிப்பா என்ன அழகா, நாங்களாம் இங்க ஊர்ல இருக்கிறோம், அப்புறம் நீங்க ஒரு நடிக்க கடிக்க போயிடலாம் பாத்துங்க. ரொம்ப சந்தோஷம், அதான் சொல்லணும். ஒரே உற்சாகம் தான், மகிழ்ச்சி தான், சந்தோஷம். தேங்க்ஸ் மாமா, நன்றி. சரி நண்பர்களே, நாம மணி 9:40 யாரும் வந்திருக்காங்க இல்ல, சரி அதனால நம்ம இத்தோட நம்ம வகுப்பை நாம நிறைவு பண்ணிக்குவோம். நான் சொன்ன இந்த கருத்தை நீங்க சிந்தனைக்கு எடுத்துக்கங்க, எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டு நல்லா இருங்க.
மகிழ்ச்சியா இருப்போம் அப்படின்னு சொல்லி இந்த நல்ல வேலையில மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்லி உங்க அனைவரிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா. ஆ நன்றிம்மா, நன்றி. அவ்வளவு ஹாப்பி, சந்தோஷமா.